அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கு வந்து நம்முடைய டாபிக் வந்து மனநோய் சம்பந்தப்பட்டது. என்னது மனநோய் அப்படின்னா, இப்போ பரவலாக பார்த்தீங்கன்னா ஓசிடி அப்படிங்கிற ஒரு வகையான எண்ண சுழற்சி நோய் பற்றி ஒரு பரவலாக பேசிகிட்டு இருக்கோம். இது நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம இவனால ஞானத்தை பத்தி பேசணும், விடுதலை பத்தி பேசணும். இந்த புரிதல் நம்ம பகவத் மிஷன் மூலமாக பகவத்தையா கொடுக்கக்கூடிய புரிதல் இந்த ஓசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்க்கு தீர்வா அமையுதா அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒன்றுதான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓசிடி என்றால் என்ன? இது புதுசா சொல்றாங்க, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், எண்ண சுழற்சி நோய். இது வந்து எண்ண நிர்பந்த கோளாறுன்னு கூட சொல்றாங்க. எண்ண நிர்பந்த கோளாறு. அப்சசிவ் அப்படின்னா ஒரு விகரஸ், ஒரு எண்ண நிர்பந்தம், அதுதான் அப்சசன் அப்படின்னா எண்ண நிர்பந்தம்னு சொல்லலாம். கம்பல்சிவ்னா செயலும் வந்து செயலும் கம்பல்சரி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகும். இது ரெண்டும் இணைஞ்சு நமக்கு ஒரு டிஸார்டரா இருக்கு, ஒரு இது வந்து ஒரு கோளாறா நம்ம கிட்ட இருக்க மனசுல. இந்த நோய்க்கு என்ன தீர்வு அப்படிங்கறத நம்ம இதை பார்க்க போறோம். அது இல்லாம இந்த நோய்க்கு ஒரு நிரந்தர தீர்வாவே இதுல அமையுது. எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுத்துக்கொள்ளாமலேயே இந்த நோய்க்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வாக இந்த புரிதல் வந்து அமையறதான் மிகப்பெரிய விஷயம். இது சம்பந்தமா, இந்த நோய் சம்பந்தமா நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க இந்த நோய்க்கான தீர்வு புரிதல் இருக்கா, எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிறத, இந்த நோய் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருந்தா நீங்க தாராளமா கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அப்புறம் வந்து இதனுடைய தீர்வு என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னா போதும், நிறைய பேர் சொல்லுங்கிறது இல்லை. இதை பத்தி தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். இந்த நோய் பற்றி உங்களுக்கு என்ன விவரம் தெரியும், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு ரெண்டு பேர் சொல்லுங்களேன். ஹேன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வாங்க, ஜெகதீஸ்வரன், ஜெகதீஷ் கண்ணன் வந்திருக்கீங்க. ஐயா, உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன், நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. சார் வணக்கம், நீங்க எங்கிருந்து பேசுறீங்க? சார் நான் சென்னை கே கே நாயில இருந்து பேசுறேன் சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார். அங்க சரவணன் நியூஸ்ல இருந்து அவர் தான் ரெஃபர் பண்ணாரு. ஓ, வெரி குட், ஓகே சார். சரிங்க சார், எனக்கு இந்த ஓசிடி ப்ராப்ளம் ஒரு 2 இயர்ஸ் மேலேயே இருக்கு. தேவையில்லாம எனக்கே தெரியும் அந்த ஒரு சில்லி தாட்டுன்னு சார். ஃபார் எக்ஸாம்பிள், பிரீத்திங் வச்சுக்கோங்களேன், ஏன் நம்மளுக்கு மூச்சு விடுறோம் அப்படின்றது, மூச்சு விடலாம் உயிர் வாழ முடியாதுன்னு தெரியும், அதே திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கோம். ஏன் மூச்சு விடுறோம்? ஆமா ஆமா, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை பாடப்படுத்தும். இதே மாதிரி ஆங்ஸைட்டி, இது மாதிரி அது இது மாதிரி கொஞ்சம் டிப்ரெஷனல் இதாகி ஒரு 12 வருஷமா டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் சார். ஓகே, இடையில நிப்பாட்ட போவேன், திருப்பி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா அக்ரெசிவ் ஆயிடுவோம் சார். இதே மாதிரி கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ், 1 இயர்ஸ் பேக் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். இந்த இதுல இருந்து அலோபதில இருந்து கம்ப்ளீட்டா நான் வெளியில வரேன்றது என்னோட மெயின் எய்ம். கண்டிப்பா, த்ரீ டைம்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணேன், ஆனா ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஏதாவது ஒரு இது வர்றப்ப திருப்பி அது இம்பாக்ட் ஆகுது சார். ஓகே சார், ஓகே சார். நீங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சரிங்க, இதுக்கப்புறம் வந்து கூட நீங்க வந்து நம்பர் கொடுக்குறேன், போன் நம்பர். அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்தேகங்கள் கூட நீங்க தொடர்ந்து நீங்க ஃபோன் பண்ணி கூட பேசலாம், நம்ம கவுன்சிலிங் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நீங்க உங்க நம்ம குரூப்போட இணைஞ்சுக்கீங்க. சரிங்க சார், இணைஞ்சுக்கிட்டா தொடர்ந்து நம்ம ஜூம் மீட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும், உங்களுக்கு வந்து பர்மனண்டா இதுல இருந்து விடுபடலாம். அதுக்கான நம்ம கிட்ட வந்து ஆதாரமே இருக்கு. ஏன்னா இது ஓசிடினே தெரியாம நாங்க எல்லாம் பல தீர்வு கொடுத்துருக்கோம், அவங்க அதுல இருந்து விடுபட்டு இருக்காங்க. சரிங்க சார், சரிங்க சார். உங்க தீர்வு நம்மகிட்ட இருக்கு, ஆனா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நமக்கு இப்பதான் நம்ம பலர் சொல்லும் போதுதான் தெரியுது, தவிர அதுக்கான தீர்வு நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. தாராளமா இந்த நிகழ்ச்சியை முழுசா பாருங்க, சந்தேகத்தையும் கேளுங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதுல இருந்து நீங்க கண்டிப்பாக நிரந்தரமா இதுல இருந்து விடுபடலாம். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்களா முன் வந்து இப்ப நீங்க பேசுறது ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்க வந்து என்னுடைய நம்பர் நான் சொல்றேன், நீ எல்லாம் உங்க கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இல்ல, மெசேஜ்ல போடுங்க. கண்டிப்பா நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி முழுசா பாருங்க, அப்புறம் நம்ம பேசுவோம். நம்ம
ஆ சரிங்க சார். ஓகேங்க சார். நான் ஆ சொல்லுங்க சார். நம்பர் சார். இப்போ இந்த நம்பர் பாருங்க இங்க கிளியர் வரும் 9789165555. கிளியர். ஆ ஓகே சார். ஓகே. பாருங்க. ஓகே. உங்களை நான் மியூட் பண்றேன் நான். ஆ சார். சந்தோஷ் வாசுதேவன் ஐயா வாங்க. நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. சந்தோஷ் வாசுதேவன் நீங்க பேசலாம். ஐயா நீங்க பேசுறது கேட்கல. நீங்க ஹெட்போன்ல பேசிட்டு இருந்தா ஹெட்போனை உருவிட்டு பேசுனீங்கன்னா கிளாரிட்டியா வரும். சந்தோஷ் வாசுதேவன் உங்க வாய்ஸ் கேட்கவே இல்லையே. சொல்லுங்க. சந்தோஷ் வாசுதேவன் ஓகே அங்க என்ன செக் பண்ணுங்க உங்களுடைய வாய்ஸ் கேட்கல. நான் அடுத்தவருக்கு நான் கொடுக்கறேன். நானு நந்தகுமார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க பேசலாம் ஐயா. இது வந்து நான் ஜஸ்ட் நான் கேள்விப்பட்டதை வச்சு சொல்றேங்க. அடிக்கடி ஒரு எதுக்கு எடுத்தாலும் ஒரு சென்சிட்டிவா இருப்பாங்க. அந்த எதுக்கு எடுத்தாலும் அந்த பயம் இந்த மாதிரி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு கேள்விப்படுறேங்க. ஓகே. திரும்ப திரும்ப அந்த எண்ணங்களே வந்து 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 எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சென்சிட்டிவா இருப்பாங்கன்ட்டு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருங்க. தெரிஞ்சதை சொல்றேன் அவ்வளவுதாங்க. ஓகேங்க. ஓகேங்க. நன்றி. நான் உங்களை மீட் பண்றேன். சந்தோஷ் வாசுதேவன் உங்களால பேச முடியுதா பாருங்க. மீட் பண்ணிட்டு ஹலோ சார் கேக்குதுங்களா சார்? நல்லா கேக்குது சொல்லுங்க. சாரிங்க சார். ஓகே என் பேர் சந்தோஷ். பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு இந்த எண்ணங்கள் அப்சசிவ் ரொம்ப அப்சசிவ் தாட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. பயம் தான் காரணம் பேசிக்கலா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூச்சு விடும் போது பாத்தீங்கன்னா இப்ப சில எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மைண்ட் சொல்லிச்சு. எனக்கு ஒரு ரொம்ப வருஷமா இருக்கு. ஆக்சுவலா ஒரு 15-20 இயர்ஸாவே இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருது. இந்த எண்ணங்கள் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த எண்ணங்கள் வருது. அதே மாதிரி சில சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுது. பட் ஆனா பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அது கான்ட்ரடிக்டரி ஆகுறதுனால இது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்படி இருக்க கூடாது. அதே மாதிரி இப்ப பிசிக்கல் டென்ஷன் இருக்கு. இப்ப மசில் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இருக்க கூடாது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஏற்படுது. நிறைய விஷயத்துல பயம் ஏற்படுது. ஆக்சுவலா அது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் ஏற்படுறதுனால ஒரு ஒவ்வொரு விஷயத்திலயும் நிறைய பயம் ஏற்பட்டுருது. அந்த அதனால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரொம்ப பெரிய இதா இருக்கு ஆக்சுவலா. லைக் ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலா. சோ நான் வந்து நான் அலோபதி மெடிசின் முதல்ல எடுத்துட்டு இருந்தேன் ஒரு 6-7 இயர்ஸ் பேக். பட் அதுக்கப்புறம் எடுக்கல. நான் வந்து ஜஸ்ட் ஃபிளவர் மெடிசின் மட்டும்தான் ஒயிட் செஸ்ட் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேன் இப்ப இப்போதைக்கு லேட்டஸ்டா. அப்புறம் அதே மாதிரி அப்பப்போ மெடிடேஷன் பண்றேன். ஸோ பட் ஸ்டில் நான் வந்து இது வந்து வெளிவரணும்னு சொல்லிட்டு பாக்குறேன் சார். எனக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஓகே ஓகே சார். சார் நீங்க கண்டிப்பாக நிரந்தரமா இருந்து விடுபட முடியும். நீங்க பாருங்க டெஃபினட்டா நீங்க இருந்து விடுபட முடியும். நான் இந்த நிகழ்ச்சி முழுசா பாருங்க. நம்முடைய டாக் அப்புறம் நீங்க சந்தேகம் இருந்தா கூட கேளுங்க. அதே மாதிரிதான் ஜெகதீஷ் கண்ணனுக்கு சொன்னதே தான். நீங்க எல்லாம் உங்க நம்பர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. என் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து பேசுவோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்தேகத்தை கூட நாம் பேசுவோம். மருந்து மாத்திரைகள் இல்லாம கண்டிப்பாக நம்ம இருந்து விடுபட முடியும். ஆனா அதுக்கான கால நேரம் கொஞ்சம் காலங்கள் ஆகும். ஏன்னா நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரஷர் எல்லாம் வெளியேறணும். அதாவது நம்முடைய என்ன அழுத்தங்கள் எல்லாம் வெளியேற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதுக்கான இடம் கொடுக்கறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இதுல இருந்து நிரந்தரமா விடுபட்டு இருக்காங்க. அதுக்கான உங்களுக்கான அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். அதனால நீங்க பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்களுக்கு நான் டீட்டெயில் போகணும். சரிங்க சார். நான் ஓகே நான் மெசேஜ் பண்ணது என்னன்னா அண்ணா தான் அமுச்சு விட்டாருங்க இந்த லிங்க். சோ என்னோட போன் நம்பர் உங்களுக்கு இருக்காரு. தேங்க்யூ சோ மச். ஓகே தேங்க்யூங்க. ஓகே வாங்க. மறுபடியும் ஜெகதீஷ் கண்ணன் மறுபடியும் எதுவும் ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணாரு. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஜெகதீஷ் கண்ணன்? ஓகே நாம இப்ப வந்து இந்த ஓசிடி அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்ப்போம்.
இது வந்து ஒரு வகையான ஒரு மனநோய், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. எண்ண சுழற்சி நோய், ஒரே மாதிரியான எண்ணம் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும், அவங்களை செயல் பண்ணதுக்கான நிர்பந்தத்தை உண்டாக்கும். அதாவது செயல் செஞ்சே ஆகணும், ஒரு கம்பல்சிவான ஒரு செயலை வந்து கண்டிப்பா செய்யணுங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து ஒரே மாதிரி எண்ணம், திரும்ப திரும்ப வரக்கூடிய எண்ணங்கள், அது அதிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சடங்கு மாதிரி அந்த வேலையை செய்வாங்க. தொடர்ந்து எப்படி எல்லாம் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டென்ஷனா இருப்பாங்க, அதாவது ஒரு வீட்டை பூட்டுறாங்கன்னு வச்சுக்கல, பூட்டிட்டு போனாங்கன்னா பூட்டினது அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம பழக்கமாவே பல பேர் பாருங்க, ரெண்டு ஊதுறது ரெண்டு தடவை போய் செக் பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு தடவை இல்லை. இதை தொடர்ந்து அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சா கூட ஒரு தொடர்ந்து வந்து செக்கிங்ல மறுபடியும் பார்க்கணும், சரியா பூட்டிலையோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு இப்ப தொடர்ந்து பார்ப்பாங்க. இன்னொன்று, வீட்டை புட்டு வெளியே கிளம்புவாங்க, பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட சந்தேகம் வரும், வழியில இறங்கி மறுபடியும் வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க, நல்லா பூட்டிட்டோமா அப்படி பூட்டின கதை வந்து பல முறை வந்து சரி பார்ப்பாங்க. இப்படி ஒரு முறையில வந்து அந்த செக்கிங் அடிக்கடி பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, சில பேர் நம்ம ஏதோ ஒரு உணவு சாப்பிடுவோம், ஒரு பயம் வரும், இது ஏதாவது கையில் ஏதாவது அந்த உணவுல ஒரு கிருமி இருந்து அதை நம்ம ஒட்டி நம்ம வயிற்றுக்குள்ள போய் அது வந்து நமக்கு ஒரு தொந்தரவாகி இதனால நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்படின்னு கடைசி வரைக்கும் போயிடுவாங்க. அந்த அந்த கற்ப அதனுடைய எண்ணம் வந்து கடைசி வரைக்கும் அவங்க கொண்டு போயிட்டோம், மரணம் வரலும் கொண்டு போயிடும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கைகளை வந்து பல முறை கழுவுவாங்க, அவங்களுக்கு திருப்திங்கிறது அவங்க சீக்கிரம் ஏற்படாது, கைகளை பல முறை போய் கழுவிட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பர்ச்சேஸ் பண்றாங்க, ஒரு 1000 ரூபா தரணும்னு வச்சிங்களேன், 100 ரூபா 10 இருக்கு, அது என்னன்னா ஒரு தடவை எண்ணிட்டு கொடுக்க மாட்டாங்க, 2-3 தடவை எண்ணி பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க, இது 1 ரூபா கரெக்டாக தான் இருக்கா, 10 ரூபா வேண்டதுனால 11,000 மாற போறது கிடையாது, ஆனால் வந்து கண்டினியூவா எண்ணி பார்த்துட்டு தான் அதை கொடுப்பாங்க. அவ்வளவு அவங்களுக்கு வந்து அதுல வந்து முதல பார்த்தாவே 1000 ரூபா இருக்கு தெரியும், இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வராது. அதுல தொடர்ந்து வந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். சில பேர் குளிக்கிறதே பாத்தீங்கன்னா, உள்ள போனவங்க வரவே மாட்டாங்க, ரொம்ப நேரமா குளிச்சுட்டு இருப்பாங்க, என்ன பார்த்தா அவங்களுக்கு வந்து குளிச்ச திருப்தியே இருக்காது, இன்னும் அழுக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை பயன்படுத்தின சோப்பை மறுபடியும் பயன்படுத்த மாட்டாங்க, அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதுல வந்து இது இது எல்லாமே இந்த வகையை சேர்ந்தது தான். அது சோப்பையே கழுவுவாங்க, அதுல அழுக்கு இருக்கு அப்படிம்பாங்க, ஒரு தடவை பயன்படுத்துறாங்கன்னா அந்த சோப்புல இந்த சோப்பு வந்து முடிய அழுக்கு ஆயிடுச்சு, வேற சோப்பு தான் பயன்படுத்தணுங்கிற அளவுக்கு அவங்க அதுல வந்து அந்த சோப்புலயும் வந்து ஒரு ஒரு பயம், இதுல அழுக்கு இருக்கு அப்படின்னு புது சோப்பை பயன்படுத்துவாங்க, அடிக்கடி குளிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறது மாதிரி காலை கழுவுவாங்கல்ல, 2-3 தடவை கழுவிட்டு, ஒரு தடவை கழுவிட்டு வந்து படுத்தா கூட திருப்தி இருக்காது, இல்ல சரியா கழுவுலையாடுறதுன்னு மறுபடியும் போவாங்க. இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு மனச்சிறையில மாட்டின மாதிரி ஆயிடும், அது செய்யாம இருக்கவும் முடியாது, தாட் வந்துட்டே இருக்கும். ஒரு தடவை 2 தடவை கழுவுனா கையை கழுவுனா அது நார்மல், ஆனா என்ன ஒண்ணா அவங்க பல தடவை கழுவும் போதுதான் அது வந்து விடுபடவும் அவங்களுக்கே தெரியும், இது வந்து தேவையில்லாதுன்னு, ஆனா செய்யாம உங்களால் இருக்க முடியாது, அந்த ஒரு சிக்கல்ல அவங்க வந்து மாட்டிக்குவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒரு பயத்தினுடைய அடிப்படையில தான் அவங்களுடைய இவங்க பிரச்சனையுடைய மையமே வந்து பயம் தான், எதிர்காலம் பற்றிய பயமா இருக்கலாம் அல்லது நோய் பற்றிய பயமா இருக்கலாம், பயம் தான் ஒட்டுமொத்த பிரச்சனையா இருக்கு. சில பணத்தை கூட வந்து கழுவோம். இப்ப இந்த கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பயம் ரொம்ப அதிகமா இருக்கும், கையை கழுவிட்டே இருப்பாங்க, இவங்க யாரையும் தொற்று கூட இருக்க மாட்டாங்க, ஒன்னா நிப்பாங்க, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து கையில வந்து இந்த கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து இது வழியே இல்லாம செஞ்சுக்கப்போ பணத்தை வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதை வந்து வாஷ் பண்ணுவாங்க. ஃபியர் ஆஃப் கண்டாமினேஷன் அண்ட் ஃபியர் ஆஃப் டிசீஸ், இதுதான் இவருடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஏதாவது இதனால நமக்கு வந்து டிசீஸ் வந்துருமோ, இது மூலமா நம்ம தொடர்றதா ஏதோ தொடர்ந்து இது இந்த ஒரு கிருமினால உள்ள போய் இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம் கேட்டால், ஒரு திருப்தியின்மை, அதில் வந்து திருப்திங்கிறது உங்களுக்கு ஏற்படாது. இந்த ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இருக்கவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க தான் அதிகமாக ஆர்டிசம் குழந்தைங்க வந்து பிறக்கிறதா நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா இதனுடைய இதாக தான் அப்படி மாறுது.
ஆனா இதுல இருந்து வெளியே வர்றது ஈஸியா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரி, ஆக்சுவலா இவங்க ஏன் அப்படி பண்றாங்க, இவங்க எல்லாம் ஏன் இவங்களுக்கு வந்து அது தெரியாதா அப்படின்னா, இவங்க நல்ல அறிவாளியாவே இருப்பாங்க, எல்லா நாலேஜும் இவங்களுக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய சயின்டிஸ்ட் கூட ஓசிடி ப்ராப்ளத்தினால இருக்காங்க. இந்த அறிவு தான், ஒரு நோயை பத்தி அறிவு தான் இவங்களுக்கு இவங்களுக்கு அதிகமா இருக்கும்போது அதனால பயமும் அதிகமாகும். இப்ப ஒரு பிரச்சனைனா அது அதை பத்தி தெரியாத ஒரு நோய் ஒன்று இருக்குன்னா அதை பத்தி நாலேஜ் இல்லாதவங்க கூட ஈஸியா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போடுவாங்க. அதை பத்தி நாலேஜ் இருக்கிறவங்க தான் அது பயம் அவங்களுக்கு அதிகமா ஏற்படும். ஒரு நோயை பற்றிய நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு அந்த நோயை பற்றிய பயமும் அதிகமாயிடும். இன்னொன்னு, இவங்களுக்கு வந்து முடிவெடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். எந்த முடிவு, ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட என்ன ஆர்டர் பண்றதுங்கிறதெல்லாம் சிரமப்படுவாங்க. இட்லியா, தோசையா, இல்ல வந்து மசால் தோசையா, இப்படி ஆர்டர் பண்றதுல உங்களுக்கு சிரமமா இருக்கும். அது என்ன முடிவெடுக்க, அந்த எந்த சாப்பாடு சாப்பிடலாம் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதே அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். முடிவெடுக்கிறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க. பல பேர் வந்து திருமணமே பண்ணிக்காம கூட இருக்காங்க. ஏன்னா பண்ணிட்டா வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாலோ தெரியாது, இப்படி ஆயிட்டா என்ன பண்றது, இல்லை வந்து அவங்க சரியில்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் பத்தி ஒரு பயம், இது சரியா வருமா, நம்ம தவறான ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணிட்டா என்ன பண்றது, இதனாலேயே செட்டில் ஆகாமலேயே லைஃப்லயே செட்டில் ஆகாமலே இருப்பாங்க. நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க, நல்லா வேலை செய்வாங்க, இருந்தாலும் இந்த முடிவெடுக்கிற திறமை அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஆனா இந்த ஓசிடி வந்து ஒரு வகையில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாக்குது உள்ளார. இது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய அதிகப்படியா அந்த ஆளுமை திறமை அவங்களுக்கு வந்து இதனால இல்லாமல் போயிடும். அபசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிசார்டர், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓசிபிடின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இது வந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை இல்லாம போறது. இது காரணம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த நோய்க்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, பிடிக்காத கடந்த கால நிகழ்வுகள், பாதிப்படைந்த பழைய நிகழ்வுகளுடைய அனுபவங்கள் அவங்க கிட்ட வந்து நிறைய இருக்கு. ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா அதோட போராடிட்டே இருக்காங்க. மனதளவில் முரண்பாடு இருக்கிறதுனுடைய உச்சம் தான் ஓசிடியா மாறுது. இது வந்து யாருக்கு அதிகம் பாதிக்குது அப்படின்னா, இப்ப இளைய சமுதாயத்துக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, கல்லூரி மாணவர்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கு. ஆண் பெண் அப்படிங்கிற வேதம் கிடையாது, இரு பாலருக்குமே இது இருக்கு, கல்லூரி மாணவர்களுக்கே இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர வயது இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்கு. இதுக்கான மூல காரணமே பயம்தான். பயத்தினுடைய போராடி போராடி அந்த இந்த நிலைக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போனீங்கன்னா அலோபதியில இதுக்கான மருந்து கொடுக்குறாங்க. இந்த மருந்தானது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சோர்வை உண்டாக்குது, சோர்வை உண்டாக்குது, ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஆனா இது மருந்து, இதுக்கான மருந்து எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எண்ணங்கள் குறையும், அதுக்கான தாட்ஸ் வந்து கம்மியாகும், ஃப்ரீயா இருக்க மாதிரி தெரியும். ஆனா இவங்களால சரியான வேலைகள் வந்து முழு ஈடுபாட்டோட ஈடுபடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து ஒரு கட்டத்துல வேற டாக்டர் மாத்துவாங்க. எத்தனை டாக்டர் மாத்தினா அவங்களுக்கு வந்து அந்த டயர்டு சோர்வு இதெல்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக்கா அவங்களால செயல்பட முடியாது. சரி, மருந்து மாத்திரை நிறுத்தலாம் நிறுத்துறாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த தாட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகும். எந்த தாட்ஸ் எல்லாம் குறைஞ்சிச்சோ அது எல்லாமே அதிகமாகும். சரி, அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? சரி, முதல்ல இதுக்கான காரணங்கள்ல பாத்தீங்கன்னா பயம் மெயினா சொன்னேன் நான், எதிர்கால பயம், மன அழுத்தம், நோய் பற்றிய பயம், பிடிக்காத விஷயங்களை கட்டாயத்தின் பேரில் வெறுப்பாக செய்த, வேற வழியே இல்லாம செய்யறது, ஆனா பிடிக்கல, ஒரு போராட்டத்தோட அந்த வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், இதுவெல்லாம் தான் அதனுடைய காரணமா மாறுது. தொடர்ந்து ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறது, இதுவெல்லாம் தான் ஓசிடி வரையில அவங்களை மாத்திடுது, என்ன சுழற்சி நோய்க்கு கொண்டு போய் விட்டுருது. இத நோய் அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு நிலைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நோய் அப்படின்னாவே அது ரொம்ப நம்ம பாதிப்படைஞ்சமா இருக்கு. இது ஒரு பாதிப்படைஞ்சது தான், மனம் வந்து மனதோடு அறிவு முரண்பட்டு முரண்பட்டு ஒரு கட்டத்துல வந்து ஒரே வகையான எண்ணங்களை வந்து சுழற்சியில சிக்கின மாதிரி. இப்ப ஆறு ஓடிட்டு இருக்கு, ஓடுற ஆடு ஆறு வந்து நீட்டா ஓடிட்டு இருக்கு, நம்ம அதை தடுக்கும் போது கையை உள்ளோட ஒரு சுழற்சி ஏற்படுது இல்லைங்களா. சீரா ஓடிட்டு இருக்கிற ஒரு ஆறுல பிரவாகமா போயிட்டு இருக்கு, நாம அதனோட முரண்படுறோம் அப்படின்னா தடுக்கிறோம், ஒரு கையை வைக்கிறோம் உள்ளார, அப்ப ஒரு சுழற்சி ஏற்படுது பாத்தீங்களா. அது மாதிரி
இந்த மன்னம் இந்த மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் எப்பயுமே வந்து தாமா தோன்றி தாமா மறைஞ்சிட்டு ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கு. நம்முடைய அறிவை கொண்டு அதனோடு விருப்ப இருப்போட நம்ம போராடும் போதுதான் அதனுடைய உச்சமாகத்தான் ஓசிடி என்று சொல்லக்கூடிய எண்ண சுழற்சி கோளாறு ஏற்படுகிறது. சரி, இப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்ப இது ஒரே மாதிரி எண்ணம் வந்து திரும்ப திரும்ப வருது, அது நம்ம செயலை தூண்டுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கான தீர்வு என்ன, எப்படி நம்ம இருந்து விடுபடுறது? இங்கதான் நம்ம மனசு எப்படி செயல்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த நோய் வரத்துக்கான காரணம் பார்த்தோம் பாத்தீங்களா, என்னது? ஒரு எதிர்கால பயம், அல்லது நோய் பற்றிய பயம், மன அழுத்தம், தொடர்ந்து பிடிக்காத வேலையை வெறுப்புடன் செய்தல், அப்புறம் தொடர்ந்து மன உளைச்சலில் இருத்தல், இதுதான் இதனுடைய காரணம். இந்த இந்த காரணமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசோட போராடினதுனாலதான் வந்திருக்கு. அதனுடைய விளைவா தான் மனம் வந்து ஓசிடி அளவுக்கு போயிருக்கு. இப்ப நம்ம இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம என்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்? இங்க எல்லாருமே கவனிங்க, இப்பதான் நம்ம தீர்வுக்கு வந்திருக்கோம். நோயை நீங்க யூடியூப்ல பாருங்க, எல்லாருமே நோயை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. இந்த நோய்னா என்ன, இந்த நோயாளி வந்து எப்படி வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவா பேசியிருக்காங்க. தீர்வு அப்படின்னு வரும்போது அவங்க கொடுக்கக்கூடிய தீர்வு வந்து சரியானதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலோபதியில வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங் எடுத்தே ஆகணும் மெடிசன், வேற வழியே கிடையாது, நிறுத்தினா மறுபடியும் வரும். ஓகே, இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இயற்கையானது. ஏன் இயற்கையானது அப்படின்னு சொல்றேன்னா, இதுக்கான காரணமே இந்த மனசு எப்படி செயல்படுது புரிஞ்சுக்காதனாலதான் இந்த ஓசிடி உருவாக்கான காரணமே உருவாச்சு. இந்த பயமும், நீடித்த பயம், நீடித்த மன உளைச்சல், மன அழுத்தம் அப்படிங்கிறதே வந்து நம்ம மனதோடு ஏற்பட்ட ஒரு போராட்டம் தான். சரி, நம்ம இப்ப இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மனம் எப்படி செயல்படுதுங்கிறத உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு தீர்வுங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். அதனால நம்ம மையமான பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம், இங்க தெளிவா புரிஞ்சுக்கிங்க. நம்ம இது வந்து மனசு எப்படி செயல்படுது, மனசினுடைய இயக்கத்தை வந்து இரண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். ரொம்ப நான் வந்து இந்த செஷனை வந்து ரொம்ப எளிமையா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவரும் நீங்க நம்முடைய கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களா இருக்கலாம், புதுசா வந்தவங்க கூட இதில் இருக்கலாம். அப்படிங்கும் போது உங்களுக்கு எளிமையா சொன்னாதான் இது புரியும். அதனாலதான் சொல்றேன், மனசினுடைய இயக்கத்தை வெறும் ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். இந்த ரெண்டு வகையா பிரிக்கணும் அப்படிங்கறத நீங்க முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய எண்ணம் நமக்கு வருது பாத்தீங்களா, எத்தனையோ எண்ணங்கள் வருது, ஒரு ஒரே மாதிரி எண்ணம் வருதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, இது வந்து நாம உருவாக்குறோமா அல்ல அதுவா வருதா? நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள், எத்தனையோ எண்ணங்கள் வருது, இது நாம உருவாக்கணுமா இல்ல அதுவா வருதா? நாம் எதுக்குங்க உருவாக்குறோம்? நாம் அதுதான் சிரமப்பட்டுட்டு இருக்கிறோம், அதுதான் நமக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கு, இதை செய் அப்படிங்குது, அது வேண்டாங்கிற இது செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. திரும்ப திரும்ப நமக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு, நம்ம செய்ய துள்ளிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இந்த எண்ணத்தை நாம் உருவாக்கவில்லை, இந்த எண்ணம் என்பது நம்முடைய மனசனுடைய இயல்பிலிருந்து தாமா வெளிப்படுது. இதைத்தான் நம்ம தாட் அப்படின்னு சொல்றோம், சிந்தனை. நம்முடைய நினைவு பகுதியிலிருந்து இந்த எண்ணமானது தாமா வெளிப்படுது, இது வந்து தாட் அப்படின்னு சொல்றோம். வந்த எண்ணத்தோட இந்த எண்ணம் நமக்கு பிடிக்கல, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, நாம ஒரு போராடுறோம் இல்ல, இது வந்து நாம போராடக்கூடிய ஒரு போராட்டம். இதைதான் வந்து திங்கிங் அப்படிங்கிறோம், சிந்தித்தல் அப்படிங்கிறோம். இந்த ரெண்டு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், சிந்தனை, இன்னொன்னு சிந்தித்தல்னு சொல்லியிருக்கு. சிந்தனை அப்படிங்கிறது அதுவா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, ஒரே வகையான எண்ணம் வந்து அதுவா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இன்னொன்று வந்த எண்ணம் வந்து நமக்கு பிடிக்கல அல்ல பிடிச்சிருக்கு, இது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், வரக்கூடாது அதோட போராடுறோம் பாத்தீங்களா, அதான் வந்து திங்கிங் அப்படின்னு சொல்றோம். நாமளா திங்க் பண்றோம், அது வந்து சிந்தித்தல்னு சொல்றோம், நம்முடைய செயலா இருக்கு. இப்ப ஒட்டுமொத்த மனமும் பாத்தீங்கன்னா தாமா வரக்கூடிய ஒரு பகுதி ஒன்று இருக்கு, இன்னொன்று நாம சிந்திக்கக்கூடிய பகுதி ஒரு பகுதி இருக்கு, நாம சிந்தித்தலான ஒரு பகுதி இருக்கு. ஒரு ரெண்டா நம்ம பிரிச்சுக்கிறோம், ஒன்று நம்முடைய கட்டுப்பாடு இல்லாம இயற்கையா வெளிப்படுது, இன்னொன்று வந்ததோட நாம நாமளா வில்ஃபுல்லா திங்க் பண்றோம். இந்த ரெண்டு வகையான நிகழ்வு தான் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது எதுவுமே கிடையாது, வெறும் ரெண்டா பிரிச்சுக்கலாம். இது வேற மாதிரி அடிமனம் ஆழ்மனம் இதெல்லாம் தேவையில்லை, ரெண்டா பிரிச்சுங்க. நம்முடைய கட்டுப்பாடு இல்லாம நம்முடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாம் வரக்கூடியது எல்லாமே வந்து தாட், சிந்தனை. வந்ததுனால நாம சவாரி பண்றோம்ல,
இதுக்கு இதுக்கு எனக்கு வேணாம் அந்த மாதிரி என்ன வரக்கூடாதுன்னு சவாரி பண்றோம்ல, இது வந்து திங்கிங் சிந்தித்தல் சொல்றோம். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தாட் நமக்கு கட்டுப்பட்டதல்ல, நம்முடைய கான்ட்ரிபியூஷன் கிடையாது, நாம் வந்து நேச்சுரலா வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டா போதும். அந்த உண்மையை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த தாட்டுக்கு நாம பொறுப்பெடுக்கவே தேவையில்லை. தொடர்ந்து எத்தனை தாட் வேணாலும் ஒரே மாதிரி தாட் கூட வரட்டும், நீங்க திங்கிங்கா மாத்தாம வருங்க. திங்கிங் அப்படிங்கிறது நீங்க வில்ஃபுல்லா திங்க் பண்றது. நீங்க திங்கிங்கா மாத்தாம இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, தோன்றின தாட் எல்லாமே மறைஞ்சிடும். எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான். நம்முடைய மனதினுடைய நேச்சுரல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனதில் வரக்கூடிய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான், நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அதுவா தோன்றி ஒரு சூழ்நிலையில அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது நம்முடைய இயல்பிலிருந்து தோன்றி அதுவா மறைஞ்சிடுது. அதுல நமக்கு நம்முடைய விருப்பு இருப்பை காட்டும் போதுதான் நம்ம திங்கிங்கா அதை மாத்தோம். இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாவோ, இல்லை எனக்கு பிடிக்கல இது மாதிரி என்ன எனக்கு வரக்கூடாது அப்படின்னாவோ, நாம் இது திங்கிங்காக மாற்றுறோம். திங்கிங்காக மாற்றும் போது தான் அது எல்லா பிரச்சனையும் மாறுது. உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி ஸ்லைடு உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து இது நல்ல தெல்ல தெளிவாக புரிஞ்சிடும். சிந்தனையும் சிந்தித்தலும், தாட் அண்ட் திங்கிங், இதை வந்து நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம அதுல போராட்டத்துல இருந்து நம்மளால விடுபட முடியும். இதை நீங்க தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாம வந்து ஈஸியா நம்ம இதுல இருந்து விடுபடலாம். இப்ப இங்க பாருங்க, ஒரு ரோஜா போனம் பாக்குறோம். நான் பிராக்டிக்கலா மனசுடைய எந்த பகுதி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு, எந்த பகுதி நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லைடு போட்டிருக்கேன். இதில் பாருங்க, ஒரு ரோஜா பூ இருக்கு. நான் உங்களை சொல்றேன், நான் நீங்கள் இந்த ரோஜா பூவை நினைச்சிக்கிங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்கள் வில்ஃபுல்லாக நீங்களாக தான் நினைக்கிறீங்க. ரோஜா பூ அப்படிங்கிறது வந்து ரெட் கலர், அந்த செடியிலெல்லாம் முள் இருக்கும், அதனுடைய அதனுடைய அமைப்பு இப்படி தான் இருக்குங்கிறது நீங்களாக அதை புரிஞ்சுக்கிறீங்க. நீங்களாக அதை திங்க் பண்ணுறீங்க. திங்க் பண்ணால் அந்த காட்சி உங்களுக்கு கற்பனையில் வருது, எல்லாமே தெரியுது. இப்போ இந்த திங்கிங் உங்களால் பண்ண முடியுது தானே, நீங்கள் தான் நினச்சிட்டீங்க. நான் அப்போ நினைக்க சொன்னேன், உங்களுடைய முயற்சியால் தான் நீங்கள் ரோஜா பூ அப்போ நினச்சிக்கீங்க, உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இது இருக்குது. ஓகே, அடுத்து நான் இப்போ என்ன சொல்கிறேன், சரி இப்போ நீங்கள் மறந்துடுங்கன்னு நான் சொல்கிறேன், இந்த ரோஜாவை மறந்துடுங்க. இந்த மீட்டிங் முடிச்ச விட்டு ஒரு 8:30 மேலே இது நினச்சிக்கலாம், அது ஒன்றும் நினைக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். நான் அப்போ நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன், இது உங்களால் நினைக்காமல் இருக்க முடியுமா, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா? இல்லை. ஏன்னா இப்போ இது வந்து உங்களை உங்கள் கட்டுப்பாடு மீறி கூட உங்களுக்கு நினைவு வரும், ரோஜா பூ நினைவு வரும். ஆமாம், ரோஜா பூ நினைக்க சொன்னாங்களேன்னு நினைவு வரலாம். அது மறக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறவங்களும் முடியவே முடியாது. உங்களை அறியாமல் இந்த மீட்டிங் முடியணும்னு எத்தனை தடவை வேணாலும் இந்த ரோஜா பூ நினைவுக்கு உங்களுக்கு வரலாம். இப்ப இது உங்க கட்டுப்பாட்டில் இல்லை தானே. இப்ப தாமாக இந்த ரோஜா பூவை பற்றிய நினைவு வர்றதுதான் வந்து நம்ம தாட் அப்படின்னு சொல்றோம். நீங்க கொண்டு வரல, உங்களை அறியாமையே வருது, அது தாட். நான் ஃபர்ஸ்ட் நினைக்க சொன்னப்ப நீங்க நினைச்சீங்க பாத்தீங்களா, நீங்களா நினைக்கிறது எல்லாமே வந்து திங்கிங். உங்களை அறியாம உங்க கட்டுப்பாட்டையும் மீறி உங்களுக்கு ஒரு சிந்தனை வருது அப்படின்னா அதுதான் தாட். அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்றோம். இது எது தாட் எது திங்கிங் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்லைடு போட்டேன். சிந்தனை தாமாக வருவது நினைவு, அது வந்து தாட்னு நம்ம சொல்றோம். இதை நல்லா இதை மட்டும் நீங்க மறக்கவே மறக்காதீங்க. இந்த ரெண்டையும் நீங்க பிரிச்சு புரிஞ்சுக்கீங்க, ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு வரக்கூடிய சிந்தனை தாமாக வருவது தாட்,
நாம நினைப்பது. இப்ப நம்ம ரோஜா பூ நாமளா நினைச்சோம் இல்ல, இது வந்து சிந்தித்தல், திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ரெண்டையும் பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். இவ்வளவு எளிமையானதா? ஆமா, உண்மையிலே எளிமையானதுதான். இப்ப உங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம தாட்டு நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னு தெரியுது. இப்ப நமக்கு தொடர்ந்து ஒரு தாட் வந்துட்டே இருக்கு, நமக்கு தெரியுது. நாம வந்து கதவை நல்லா பூட்டிட்டோம், நமக்கு தெரியுது. ஆனா இல்ல, இன்னொருக்க செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு தாட் வருது. பூட்டிட்டோமா, திருப்தி இல்ல, இன்னொருக்க பாக்கணும்னு ஒரு ஒரு உள்ள இருந்து தாட் வெளிப்பட்டு நம்மளை வந்து பாருங்கிற அளவு சொல்லுது. அது தாட், திங்கிங் கிடையாது. நீங்க திங்கிங்கா மாத்தாதீங்க, இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. நமக்கு வந்து எல்லா தாட்டும் வருவதுன்னு நம்ம சொல்றதை விட நம்ம விட்டு வெளியே போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இயல்புல இருந்து வெளியேறுது. இப்ப நமக்கு வரக்கூடிய தாட்ஸ் எல்லாம் வந்து எங்கேயும் இருந்து உள்ள வரல, நம்ம உள்ள இருந்து வெளியே போகுது. எதையோ ஒரு போராட்டத்தின் காரணமாக உள்ளுக்குள்ள நாம வந்து ப்ரெஷர் பண்ணி வச்சிருக்கோம், அது வெளியேறதான். இயற்கை வந்து எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கான வழியதான் பண்ணுது. அப்படிதான் நம்முடைய தாட் வெளிப்படுது, வெளிப்படுது. நீங்க தாட்டா எடுத்துங்க, நீங்க செயல இறங்காதீங்க. நீ என்ன பண்றீங்கன்னா, தாட்டு தான் இது, இதை நீங்க வெளியே ரெண்டாவது போய் செக் பண்ணாதீங்க. இருந்துட்டு போட்டு கை கழுவுறீங்க, உங்களுக்கு உள்ளுக்குள்ளார நீங்க நல்லா கழுவிட்டீங்க, அதுக்கு மேலே வந்து இன்னும் அழுக்கு இருக்குமோ, இன்னும் ஒரு தடவை கழுவணுமோங்கிற எண்ணம் வருதுன்னு வச்சுங்களேன், அது தாட். தாட்டுக்கு நமக்கு வேலையே இல்லை, நாம கொண்டு வரல, அதுவா தான் வருது, உள்ள இருந்து வெளியே வருது. எப்படி வேணா வந்துட்டு போட்டோம், நம்ம அதை ஒண்ணுமே பண்ணவே முடியாது. நம்முடைய கையநிலையை புரிஞ்சுக்க அங்க வந்து நமக்கு நம்மளுடைய இயலாமையை புரிஞ்சுட்டா போதும், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. வந்தா வந்துட்டு போட்டோம். நீங்க ஏன் வருதுன்னோ, இப்படி வரக்கூடாதுன்னோ திங்கிங்கா மாத்தா மாட்டீங்கன்னா போதும். திங்கிங்கா மாத்துறதா எல்லா வகையான பிரச்சனைக்குமே காரணம். இதுல பாருங்க, ஒரு பிடிக்காத நிகழ்வு ஏற்படுது வச்சுங்களேன். அந்த பிடிக்காத நிகழ்வு நம்ம யாருக்காவது வந்து மனசு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் எல்லாத்துக்குமே. அந்த எது இதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்குதோ அல்லது பிடிக்கலையோ, அதுதான் நம்முடைய தாட்ல வெளிப்படுது. நமக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வு நடந்திருக்குது, அது நமக்கு வந்து ரொம்பவும் மனசுக்கு பொருத்தம் இல்லாம இருக்கு. அது என்ன ஆகுது, நம்முடைய நினைவுல இருந்து வெளிப்படுது. இது தாமதான் வெளிப்படுது, நாம வெளிப்படுத்தல. இந்த இடத்துல ரெண்டு செயல்பாடு நம்மளால பண்ண முடியும். இந்த சைடு இருக்கிறது ஒரு நிலை, இந்த சைடு இருக்கிறது இன்னொரு நிலை. இப்படி தாமா வெளிப்பட்டதை நம்ம என்ன பண்றோம், ஏன் இப்படி வெளிப்பட்டுச்சு, இப்படி வரக்கூடாது நமக்கு, இந்த மாதிரி என்ன நமக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்றோம், அதை சிந்தித்தலாக, திங்கிங்கா மாத்திரம். இது நாம சிந்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்தது தாமா தான் வெளிப்பட்டுச்சு, தாமா வெளிப்பட்டதை நாம் என்ன பண்றோம், நாமளா திங்க் பண்றோம், ஏன் இப்படி வந்துச்சு, இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி நாமளா திங்க் பண்றோம். இப்படி திங்க் பண்ணுவோம்னா அந்த திங்கிங் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். திங்கிங்கை நீங்க உங்களால கண்டிப்பா மாத்தவே, நீ எப்பெல்லாம் நீங்களாம் முயற்சி பண்ணி வரக்கூடாதுங்கிறீங்களோ அப்ப வந்துட்டே தான் இருக்கும். இதுதான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து நீடித்து கொண்டு, இதுதான் நம்முடைய மன போராட்டம், இதுதான் மன பிரச்சனையை கொண்டு வருது, இதுவேதான் சுழலை உண்டாக்குது. என்ன சுழலை உருவாக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது, நீங்களாம் அதோட போராட்டம் தான் அது மாறி இருக்கு. இப்ப இந்த போராட்டத்தினால்தான் அது ஒரு தொடர்ந்து ஒரு எண்ணம் வருது, ஒரே மாதிரி எண்ணம் தொடர்ந்து வருது. நீங்க வரக்கூடாதுன்னு போராடுறீங்க, அது நீடிக்குது. இது மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெஸ்னஸ் உண்டாக்குது, ஒரு மன அழுத்தத்தை மீண்டும் உருவாக்குது. இதுவே இன்னொரு நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம, நாமளா திங்க் பண்ணக்கூடாது, அது அது தாட்டு, தாட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நாமளா முடிவு பண்றோம். சிந்தனையை, வந்த சிந்தனையை சிந்தித்தலாக மாற்றாமல் சும்மா இருக்கல், எப்படிதான் வந்துட்டு போட்டோம். இந்த இடத்துல என்னன்னா, சும்மா இருக்கிறதுல வேற ஒண்ணும் இல்லை, தாட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முயற்சியை கைவிட்டா போதும். நீங்க திங்கிங்கா மாத்தாம உங்க முயற்சியை கைவிட்டா மட்டும் போதும். இங்க செய்ய முயற்சியை கைவிடுறதுதான் சும்மா இருத்தல். அது தாட் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது மாற்ற வேண்டிய வேலை நமக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா நம்ம அது கொண்டு வரல, நம்ம அதுக்கு பொறுப்பும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் சும்மா இருக்கிறது. அப்படி சும்மா இருந்தீங்க அப்படின்னா எல்லா தாட்டுமே எப்படி தாமா வந்துச்சோ அது மாதிரி தாமா மறைஞ்சிடும். இப்படி தாமா மறையறதுக்கு இடம் கொடுக்கும் போதுதான் நம்முடைய நம்ம வந்து ஒரு விடுதலையை ஃபீல் பண்ணுவோம், அதுதான் வந்து மன ஆரோக்கியம். எல்லா எண்ணங்களும் தாமாக தோன்றி தாமாக மறையணும். நீங்க செயலா மாத்த வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது நாம கொண்டு வரல, இது நமக்கு எது தேவையா செயலா மாத்தினா போதும். அதனால இங்க வந்து நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டா போதும். இதுல பாலச்சந்தர் வந்து கை தூக்கி இருக்காரு, ஐயா உங்களுக்கு இங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம், வாங்க நான் உங்களுக்கு
அன்மியூட் பண்றேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. பாலச்சந்தர் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. ஐயா எனக்கு இந்த நோய் சார்ந்த பயம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுங்க ஐயா. சரி. அது இருந்தபோது நான் பாபுலால் ஐயாவை காண்டாக்ட் பண்ணி அப்புறம் சரவண ஐயா கிட்ட ரொம்ப நாளா பேசி ஒரு தெளிவு, அப்புறம் ஐயாவுடைய கருத்து நிறைய புத்தகம் படிச்சு எனக்கு மனம் ஒரு இதுதான் புரிதல் வந்ததுங்க ஐயா. சரி. அப்போ ஒரு கற்பனை மட்டும் இருந்தது, அந்த கற்பனைக்கு மட்டும் ஓகே எண்ணம் எப்படி வருது என்ற விஷயங்கள் தெரிஞ்சது, எனக்கு அது ஃப்ளோ ஆனதெல்லாம் நான் உணர்ந்தேன் ஐயா. சரி. ஆனா இப்ப சமீபத்துல உடல் ரீதியா தொந்தரவு வந்துட்டு அந்த உடல் ரீதியா சஃபர் ஆயிட்டு இருக்கிற போது மட்டும் கொஞ்சம் அதோட போராடுற மாதிரி இருக்குங்கய்யா. ஆனா முன்ன கற்பனையா மட்டும்தான் இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ எனக்கு வயிறு வலிச்சிட்டு இருக்கு, ஆனா வயிறு வலிச்சிட்டு இருக்கிற போது இது ஒண்ணும் இல்ல இது அப்படின்னு சொல்லிக்க மனசு ஏத்துக்கல, இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குமா இத போய் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் அந்த அந்த அனுபவிச்சுட்டு இருக்கிற காலம் மறு வரைக்கும் போராட்டமா இருக்குங்க. அத சரி இது ஒரு புறத்தார்ந்த விஷயம் தான், இதை போய் நம்ம டாக்டர் கிட்ட போய் காமிச்சு சரி பண்ணிக்கலான்ட்டு நம்ம போனா டாக்டர் இது ஒண்ணுமே இல்ல இது ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு அவரு சிம்பிளா சொல்லி முடிச்சாரு. சார் அந்த ஸ்ட்ரெஸ் இருந்ததுனால தான் சார் நான் வெளியே வந்தேன், இப்ப மறுபடியும் உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு அதையும் ஸ்ட்ரெஸ்ன்றீங்களே அன்ற மாதிரி இதுல இருந்து எப்படி வெளியே வரலாங்க ஐயா? கண்டிப்பா இது முடிய இந்த நிகழ்ச்சி முடியும் உங்களுக்கு இதுக்கான பதில் கிடைச்சிடும், நான் மீதியும் சொல்லிடுறேன் நானு. சரிங்க. அப்புறம் நீங்க சமமான சந்தேகங்கள் கூட நீங்க கேட்கலாம். ஓகேங்க. சரிங்க. ஓகேங்களா? ஓகே. வேற ஒருத்தர் பாலச்சந்தர் தான் இப்ப பேசுனீங்க, விஜய் நீங்க பேசலாம் சொல்லுங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. அட்மிட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. நீங்க சொன்னங்க மாதிரி இந்த தாட்ட வந்து திங்கிங்க எடுத்துட்டு போகாம இருக்கும், ஆனா தன்னை அறிய என்ன அறியாமலே அந்த தாட் வந்து என்னோட திங்கிங்க உள்ள போயிருது. இதுக்கும் பதில் இருக்கீங்க, நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வரேன் நான். இது ஒரு ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ்ல விடுபடுறது ஒண்ணு, இந்த ஸ்டேஜ தாண்டி நிலை ஒன்று இருக்கு, நான் அதுக்கு வரேன் நானு. முடிச்ச உடனே கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் அது பொருத்தமானதா இருக்கும், உங்களுக்கான பதில் கிடைச்சிடும். சரி சரி. ஓகேங்க ஓகேங்க. இப்ப இப்ப வந்து என்னன்னா இந்த தாட்டு வரக்கூடாதுன்னு போராடுறாங்கல்ல, இத அப்படியே மறந்துடணும் இதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்கல்ல, இப்ப அது பத்தி பார்ப்போம். இப்ப பாருங்க ஒரு ஸ்லைடு தெரியும், ஒரு நிகழ்வு நடக்குது ஓகேங்களா. அந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா ஒண்ணு நீங்க அந்த நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு வச்சுங்களேன். இப்ப உங்ககிட்ட கேக்குறேன் நானு, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. போன வாரம் வெள்ளிக்கிழமை மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா பலருக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா நீங்க அந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கீங்க, அதனால மறந்து போயிருக்கும். ஆனா இன்னைக்கு நான் அடுத்த வாரம் கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா தாராளமா நம்மளால நினைப்பு வச்சுக்க முடியும். இன்னைக்கு மதியம் என்ன சாப்பிட்டேங்கிறத அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் கேட்கும்போது சொல்லுங்கன்னு சொன்னா உங்களால தாராளமா சொல்ல முடியும். நீங்க முயற்சி பண்ணா அதை நினைவு கொண்டு வைக்க முடியும். அப்ப ஒரு நிகழ்வு நடக்குது, அது மறத்தல் அப்படிங்கிறது வந்து தாமா நடைபெறுது, எல்லாமே மறந்து போயிட்டே இருக்கு, நம்முடைய நினைவுல இருந்து ஒவ்வொரு நாளும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது வந்து நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம தாமா நடக்குது. இன்னொரு நினைத்தல் அப்படிங்கிறது நம்ம முயற்சி பண்ணா நம்மளால நினைக்க முடியும். இப்படித்தான் முடிந்து போன நிகழ்வின் மீது நாம எந்தெந்த நிகழ்வுக்கு விருப்பு வெறுப்பு காட்டுறோமோ, அதாவது எந்தெந்த நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, எப்படி வேணாலும் கொடுக்கலாம். பிடிச்சிருக்குதுன்னு ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கலாம், இல்ல இது எனக்கு ரொம்ப பிடிக்கிறது ஒரு வெறுப்பா இருக்கு அப்படின்னு கூட ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ரெண்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறது தான், வெறுப்பா இருந்தாலும் சரி வெறுப்பா இருந்தாலும் சரி கொடுக்கும்போதுதான் அது நினைவுல இருந்து நினை வருது, தாட்டா வெளிப்படுது. எந்த இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அது தாட்டா வெளிப்படுது. அந்த தாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறத நிறுத்தும் போதுதான் இந்த மரத்தல்ங்கிறது தாமா நடக்குது. நாம கொண்டு வர தேவையில்ல, எல்லா தாட்டும் தாட்டா விட்டுட்டா போதும், திங்கிங்கா மாத்தாம தாட்டா விட்டா போதும். அப்ப தாட்டா விடும்போது என்ன ஆகுதுன்னா மறத்தல் என்பது தாமாக நிகழ்கிறது. நாமளா முயற்சி பண்ணா அது திங்கிங்கா மாறுது, இது முயற்சியால் நிகழ்கிறது. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், மறக்க நினைக்கிறோம், இது வரக்கூடாது அப்படின்னு முயற்சி எடுக்கிறோம். எது எந்த தாட்டு வரக்கூடாதுன்னு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ
அதை நினைச்சுதான் முயற்சி எடுக்கிறோம். அப்படி நீங்க திங்கிங்கா மாத்தி மறக்கும் போதுதான், மறக்கணும் நினைக்கும் போதுதான் அது ஒரு கான்ட்ராடிக்ஷனா மாறுது, அது இம்பாசிபிளா இருக்கு, முரண்பாடா இருக்கு, சாத்தியம் இல்லாம இருக்கு. இப்படி மறக்கணும்னு முயற்சி பண்றவர்கள் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, தொடர்ந்து சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து அதனுடைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நாம வந்து இது முயற்சியை கைவிடுற நிலை தான் இது. திங்கிங்கா நீங்க மாத்தாம இருந்தா மட்டுமே போதும். சரி, இப்ப நான் உங்களுக்கு திங்கிங்கா மாத்தாம இருந்தா போதும்னு சொல்லிட்டேன். இப்பயே ஒருத்தர் கேள்வி கேட்டாரு பாத்தீங்களா, என்னால திங்கிங்கா மாத்தாம இருக்க முடியல என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. இது என்னுடைய கட்டுப்பாடு இல்லாம வருது, நான் என்ன என்ன அறியாமலேயே நான் வந்து செயல் அளவில் இறங்கிடுறேன் அப்படின்னாரு. ஓகேங்களா, இப்ப நான் சொன்னே நான் இது வந்து திங்கிங்கா மாத்தாம இருக்கிறது. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், இந்த தாட்டை தாட்டா விடுறதுல என்ன இப்படி உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் நான். இப்ப நம்ம சிட் அவுட்ல உட்கார்ந்துருக்கோம், சிட் அவுட்ல உட்கார்ந்துருக்கும் போது வீதியில காய்கறிக்காரன் போறான், பழக்காரன் போறான், மளிகை கடைக்காரன் போறான். நம்ம யாரையாவது வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், காய்கறிக்காரரை கூப்பிட்டா வந்துடுவார், பழக்காரரை கூப்பிட்டோம்னா பழக்காரர் வந்துடுவார். சரி, காய்கறிக்காரக்காரர் வர வேண்டாம்னு நினைக்கிறோம், நீ ஒண்ணு பண்ணா விட்டா போதும், அவர் வந்து போயிட்டு இருக்காரு. நீ வந்து காய்கறிக்காரக்காரர் வராதிங்கன்னு சொன்னீங்கன்னா ஏன் என்ன வராதிங்கன்னு சொல்லி சொல்லிட்டு நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடுவார். பழக்காரரை பார்த்து நீங்க வராதிங்கன்னு சொன்னா ஏன் என்ன வரக்கூடாதுன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துடுவார். அது மாதிரி இந்த மனம்ங்கிற வீதியில எல்லாமே போகுது, ஒரே எண்ணம் போகுது. நீ என்னென்ன வேணுமோ நீ செயலுக்கு பயன்படுத்திக்கலாம், அந்த எண்ணத்தை நிர்வாகம் பண்ண தேவையில்லை. இப்ப இங்க ஓசிடியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, காய்கறிக்காரனே வரிசையா போயிட்டு இருக்கான், பழக்காரனை காணும், தொடர்ந்து காய்கறிக்காரனே போயிட்டு இருக்கான். பூனை போயிட்டு போறான், நமக்கு தேவையில்லாத காய்கறிக்காரன். இப்பத்தி நம்ம எந்த பொருளும் வாங்க தேவையில்லை, எத்தனை பேர் போனா என்ன, விட்டுருங்க. ஒரு வண்டி ரெண்டு வண்டி இல்லை, நூறு வண்டி போகுது, போகட்டும். நீங்க அது தாட்டா எடுத்துக்கங்க, நீங்க அந்த காய்கறிக்காரர் நமக்கு தேவையில்லை, எத்தனை பேர் வேணாலும் போயிட்டு போங்க, நமக்கு தேவையில்லை. நீங்க திங்கிங்கா மாத்தாம விட்டா போதும். இது மாதிரி எவ்வளவு தாட்டம் இருந்தாலும் நீங்க திங்கிங்கா மாத்தாம விட்டுட்டீங்கன்னா அது தன்னால போயிடும். நீங்க திங்கிங்கா மாத்தினா மட்டும்தான் அங்க ஒரு தடை ஏற்படுகிறது, அந்த தடை தான் முரண்பாடா மாறுது, அப்புறம் செயலா மாறுது. இதுதான் நம்ம தாட்டை தாட்டாவே விட்டுடலாம். நம்ம தாட்டுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, தாட்ல எந்த ஒரு எனர்ஜியுமே கிடையாது. தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெக்கானிக்கல் இயந்திர ரீதியான இயக்கம். என் மனசுல வந்து எத்தனையோ தாட் வருது, இயந்திர நாம கொண்டு வரல, நாம இணைஞ்சாதான் அது உயிரே கொடுக்கும். நம்முடைய அறிவு வந்து திங்கிங்கா மாத்தும் போது மட்டும்தான் எல்லா தாட்டுக்கும் உயிர் வருது, அப்பதான் செயலாவே மலருது. நீங்க அதுக்கு திங்கிங்கா மாத்தல அப்படின்னா எல்லா தாட்டுமே வலுவிழந்துதான் போயிடும், அதுல வந்து ஒரு உயிரே கிடையாது. தோன்றி மறையக்கூடிய ஒரு வலுவிழந்த உயிரற்ற ஒரு சிந்தனை தான் அது, தம்மால போயிடும், அதுல வந்து ஆற்றலே ஒண்ணுமே கிடையாது. திங்கிங்கா மாத்தினா மட்டும்தான் எல்லாமே வருது. சரி, இப்ப நம்ம திங்கிங்கா இப்ப ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, என்னை அறியாமலேயே நான் வந்து செயலா பண்ணிடுறேன், என்னால தெரிஞ்சா கூட செயல் செய்யுங்கிற கட்டாயம் வந்துருது, கம்பல்சிவ் டிசார்டர். நீங்க என்னன்னா இது அந்த எண்ணத்தை வந்து நான் செயலா மாத்தலன்னா என்னால நிம்மதியா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு இருக்குது. நம்ம வந்து செயலா பண்ணாதான் என்னால் நிறுத்தவே முடியுங்கிற அளவு இருக்காங்கன்னு வச்சுக்கல. இவங்களுக்கு என்ன தீர்வு, இவங்களெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லா தாட்டையுமே திங்கிங்கா மாத்தி மாத்தாம இருக்க முடியல, அவங்களை அறியாமலே திங்கிங்கா மாத்தி செயல்பட்டுட்டே இருக்காங்க. கை கழுவுறதாக இருக்கட்டும், தொடர்ந்து கை கழுவுறது, தொடர்ந்து பூட்டை செக் பண்றது, தொடர்ந்து குளிச்சிட்டு இருக்கிறது, தொடர்ந்து காலை நினைக்கிறது, காலை வந்து கழுவுறது, இப்படி ஏதோ ஒரு வகையான பயம் ஏற்பட்டு அந்த தொடர்ந்து செஞ்சுட்டு செய்யலன்னா அது வந்து செயல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. செயல திருப்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, திருப்தி இல்லாம இருக்காங்க, தொடர்ந்து செயலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. என்ன செய்யறது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க செயலை செஞ்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரே மாதிரியான செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். செஞ்சுட்டு
இது நம்ம கட்டுப்பாடு இல்லாம தான் செய்யறோம் செஞ்சுட்டு அதுல குற்றம் நமக்கு வருது நமக்கு தெரியுது இப்படி பண்றமே அப்படிங்கிற ஒரு குற்றம் வருது இப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா செய்யாமே இருக்க முடியல இப்படி வந்து மாட்டிக்கிறோம் இங்கதான் நம்ம செயலுக்கும் சுதந்திரம் வழங்கிடணும் நம்முடைய செயலும் ஓகே தான் இங்க இடத்துல நான் ஒருத்தர் சொல்றேன் நான் ஒரு ஒருத்தருங்க சென்னையை சேர்ந்தவர் நம்முடைய நண்பர் நமக்கு வந்து ஸ்ரீ பகவத் மிஷனுக்கு அறிமுகமானவர் அவர் வந்து இப்பதான் நான் அவர் வந்து 20 வருஷம் சொல்லிட்டு 30 வருஷமா மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்காரு இந்த மாதிரி பிரச்சனைக்காக அவர் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுல பாம்பு கடிச்சு ஒருத்தர் இறந்துட்டாருங்க அது வந்து இவர் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு இவருக்கு ஒரு பயம் என்னன்னா நாமளும் பாம்பு கடிக்கப்பட்டு இறந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு இது 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 வந்து இதனோட ஒரு போராடி போராடி நம்ம கண்டிப்பா இறந்துருவோம் இது சாப்பிட்டாருன்னா இந்த சாப்பாட்டுல விஷம் இருக்குதுங்கிற ஒரு பயம் அப்படி இறந்துருவோமோ சாப்பிடும்போது தட்டுல வந்து வெங்காயம் இருக்கும் அந்த வெங்காயத்தை பார்த்தாருன்னா அவருக்கு என்ன தோணும்னா அது கண்ணாடி உடைந்த கண்ணாடி மாதிரி பீகா மாதிரி தெரியுது இதை சாப்பிட்டோம்னா வயிறு கிழிச்சு நம்ம இறந்துருவோம் அப்படியே கூட்டிட்டு வரும் சாப்பாட்டை வெங்காயம் வச்சுன்னா அப்படியே கூட்டிட்டு வரும் அப்புறம் இவருடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு தம்பி அக்கா தான் இருக்காங்க இவங்க குடும்ப குடும்பத்துல ரெண்டு பசங்க இருக்காங்க இவங்க இந்த பாம்பு பயத்துல என்ன பண்றாருன்னா இவங்க தம்பி ஆகட்டும் இவங்களாம் தூங்கும் போது இவருக்கு இப்படி கற்பனை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பயம் என்னன்னா இந்த பில்லோ கடியில பாம்பு வந்து ரவுண்டா சுத்தி படுத்துட்டு இருக்கு இவங்களை வந்து கடிச்சிருங்கிற ஒரு பயம் இருக்கு இவரால் நைட்டு தூங்க முடியாது இப்போ என்ன பண்றாருன்னா அவருடைய பில்லோ தூக்கி பாக்குறாரு பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு வர்றாரு சரி தெரிஞ்சுக்கிட்டாருல உடனே அவர் படுத்தவரால் தூங்க பண்ண முடியாது மறுபடியும் சந்தேகம் இல்லை இல்லை பாம்பு இருக்கு கொஞ்சம் நல்லா செக் பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு வர்றாரு மறுபடியும் இருக்கா செக் பண்றாரு இப்படி இரவு முழுக்க அவங்களுடைய பில்லோர்களை தூக்கி பார்த்துட்டே இருக்காரு இவரால் நிம்மதியாக தூங்கவும் முடியல எப்படி இருக்கும் பாருங்க இவங்க குடத்துல தண்ணி எல்லாம் ரப்பி வச்சிருக்காங்க அதுல ஏதோ ஒரு கிருமி வைரஸ் இருக்கு இந்த தண்ணியை குடிச்சா நம்மளால உயிர் வாழ முடியாது உடனே இறந்துருவோம் விஷம் ஏற்பட்டு இறந்துருவோம் சொல்லிட்டு இவங்க பிடிச்சு வச்ச தண்ணி எல்லாம் கிளவுத்துறாரு இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறார் இது வந்து இவருக்கே தெரியுது இந்த செயல் வந்து தேவையில்லாத செயல்னு ஒருத்தட்ட 1000 ரூபாய் கடன் வாங்குறாருங்க வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டாரு திரும்பி கொடுத்தவர் பணத்துல பணத்தையும் வாங்கி அவர் பைக்கில் போட்டார் ஆனா இவர் மனசு சொல்லுது நீ இன்னும் கொடுக்கலன்னு சொல்லுது இவர் கொடுக்கல அங்க அந்த பையில பணம் இல்லைன்னு சொல்லுது இவர் வந்து சொல்றாரு இல்ல கொடுத்துட்டேங்கிறாரு இவர் எவ்வளவு தூரம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் நீ கொடுக்கல கொடுக்கலன்னு இவரை விட ஸ்ட்ராங்கா மனசு சொல்லுது இவர் செக் பண்ணுங்க பையில பணம் இருக்கான்னு பாருங்கன்னு அவர் கேட்டாதான் திருப்தி ஆகுறாரு அவங்க நீ இப்பதாங்க கொடுத்தீங்க நான் பையில வச்சாங்கிறாரு இல்ல நீங்க பாருங்கிறாரு இப்படி ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை அவங்களும் வந்து ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கிற அளவுக்கு அவங்க கேட்கறாங்க இவருக்கு தெரியுது ஆனா விட முடியல எப்படி இந்த தலைவாணியோட போராடுறாரோ பில்லோல தூக்கி தூக்கி பாக்குறாரு பாம்பு இருக்கா இருக்கான்னு பாக்குறாரு தண்ணியே கீழ ஊத்துறாரு வெங்காய சாம்பார் இருந்துச்சுன்னா தட்டோட போய் கொட்டுறாரு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பல தடவை செய்யறாரு இவர்கிட்ட நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நீங்க தாட்டை வந்து தாட்டா விட்டுருங்க திங்கிங்க மாத்தாதீங்கன்னு ஆனா அப்படி இவரால் இருக்கவே முடியல இவரை அறியாம அது வந்து திங்கிங்க மாறி செயல் இறங்கிடுறாரு இதை அவரால் நிறுத்த முடியல இதுக்கு அவர் அலோபதி போய் மருந்து மாத்திரை எடுத்து 30 வருஷமா எடுக்கிறாரு 30 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 5-6 டாக்டரை மாத்திட்டார் டாக்டர் மாத்துறாரு தவிர இவர் வந்து அந்த மருந்தை நிறுத்த முடியல தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு இவனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய வேலையில அவரால் சோர்வா இருக்கிறார் டீக்கரை தான் வச்சிருக்காரு ரொம்ப சோர்வாவே இருக்காரு இது தீர்வே கிடைக்கல இது மொட்டமாலாம் அந்த அழுகு இருக்கிறாரு அப்பதான் அவர் சொன்னாரு மனநோயை விட ஒரு மோசமான நோய் இல்லை யாரும் எதிரி கூட வரக்கூடாதுங்கிறாரு அவ்வளவு வந்து அவர் சிரமப்பட்டிருக்காரு இந்த மாதிரி என்ன சுழற்சி நோய்ங்கிறது ரொம்ப கொடுமையானதுங்க தொடர்ந்து நம்மளை வந்து ஆட்டி படைக்குது தொடர்ந்து பயமா இருக்கு இது வந்து வெளிப்படவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறாரு எல்லாம் பண்றாரு எதுவுமே அவருக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கவே இல்லை மருந்து மாத்திரை நிறுத்தினா உடனே இந்த தொந்தரவு அதிகமாகுது மருந்து மாத்திரை சாப்பிடும்போது ஒரு தூக்கம்
ஒரு சோர்வு இதெல்லாம் இருக்கு, தொடர்ந்து தூக்கம் சோர்வு இருக்கு. ஆனா இந்த எண்ணங்கள் தொடர்ந்து வரதில்லை, மருந்து மாத்திரை வந்து கட்டுப்படுத்தி வைக்குது. ஆனா இந்த மாத்திரைகளை நிறுத்தும் போது அந்த அக்ரஸிவா வெளிப்படுது, இந்த எண்ணங்கள் வந்து அளவுக்கு அதிகமா வெளிப்படுது. இப்பதான் நம்ம தாட் அண்ட் திங்கிங் அவருக்கு சொன்னோம். அவருடைய பிரச்சனை என்னன்னா, இது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து தாட்டை தாட்டாவே விடலாம், அவங்க திங்கிங்க மாத்த மாட்டாங்க, புரிஞ்சுக்கிறாங்க இது எல்லாமே தாட்டு தான் அப்படிங்கும் போது அதை நிறுத்திடலாம். பட் இதுல வந்து ரொம்ப ஆழமாக பாதிச்சவங்க செயல இறங்கிடுறாங்க, செயல அவங்க அறியாம இறங்கிடுறாங்க. இதுக்கு அவருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட சொன்னோம், சரி நீங்க வந்து அந்த பில்லுவை தூக்கி பாக்குறீங்க, பாம்பு இல்லை, ஆனா உங்களால அடுத்து முடி தூக்கி பார்க்காம இருக்க முடியல. அடுத்தது தண்ணியை கே ஊத்திடுறீங்க, உடத்துல பிடிச்சி வச்சிருக்காங்க எல்லா தண்ணியும் கே ஊத்திடுறீங்க. இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, இந்த தொடர்ந்து நடக்கிறத அவருக்கு பிடிக்கல. இது ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது, இந்த மாதிரி இப்படி பண்றவங்க வந்து வெளி பண்ணுமேங்கிறதுதான் அவருடைய பிரச்சனையா இருக்கு, எப்படி வெளிப்படுறதுன்னு தெரியாம தான் இருக்காரு. இப்ப அவருக்கு என்ன சொன்னோம்னா, நீங்க இந்த தலைவாணியை தூக்கி பார்த்ததா வருத்தப்படாதீங்க, விருப்பமாகவே அந்த வேலையை செய்யுங்க, உங்களுக்கு வந்து அந்த செயலுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருங்க. இந்த பில்லோவை தூக்கி பார்க்கறதா இருக்கட்டும், தண்ணியை கூட கீழே ஊத்துங்க, சாப்பிட்ற கீழே கீழே கூட்டுங்க, இதுல ஒன்றும் தப்பே இல்லை. இது நீங்க பண்ண இது ஒரு தாட்டா எடுத்துங்க, உங்களை அறியாம நடக்கிறதா எடுத்துக்குங்க. எப்படி தாட் நமக்கு கட்டுப்பட்டது இல்லையோ, அப்படி இந்த செயலும் உங்களுக்கு கட்டுப்பட்டதல்ல, நீங்க வில்ஃபுல்லாவே இதை செய்யுங்க. இத வந்து இந்த தீர்வை வந்து அவருக்கு நாம உடனடியா கொடுத்துல, இவர்கிட்ட தொடர்ந்து ஒரு கான்வர்சேஷன்ல ஒரு 6 மாசம் பேசி அவரு அவருடைய பிரச்சனை ஒவ்வொன்றா அவர் சொல்ல சொல்ல அந்த கட்டம் தாட்டை திங்கியா மாத்தாதீங்கன்னு சொல்லி அதை முடியலன்னு சொல்லி அப்படி ஒவ்வொன்றா வரும்போது அவர் கொடுக்கப்பட்ட தீர்வினுடைய மையம் இதுதான், என்னன்னா உங்க செயலை வில்ஃபுல்லாவே நீங்க சுதந்திரமாவே செய்யுங்க, அதுல தப்பே இல்லை. அந்த செயலுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம், அவருக்கு தெரியுது இது வந்து ஒரு நோயின் காரணமா அப்படி தொடர்ந்து செயல்படுறோம், இது வந்து ஓசிடி தான் காரணங்கிறது அவருக்கு தெரியுது, நோ ப்ராப்ளம், நீங்க வந்து வில்ஃபுல்லாவே தலைவாணியை தூக்கி பாருங்க, அதுக்காக வருத்தப்படாதீங்க, இது ஓகே தான், இது ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆச்சுன்னா, இவர் அதுக்கப்புறம் இதனால ஒரு கில்ட் ஆகல, இதை வந்து அந்த எண்ணத்தை உடனே செயல்படுத்துறாரு, அதனால வருத்தமும் படல. அவர் தலைவாணி தூக்கி பாக்குறாரு, தண்ணி ஊத்துறாரு கீழே, அந்த செயலுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்த உடனே நாளடைவில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த செயலுடைய எண்ணிக்கை குறையுது. அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 தடவை நைட் 20 தூக்கி பாக்குறாருன்னு வச்சுங்களேன், அது வந்து 45 தடவையா மாறுது, அதை வில்ஃபுல்லாவே செய்யறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்துல 45 மாறுது, இப்படியே குறைஞ்சு 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 அது தேவைப்படாமையே போயிடுச்சு. ஒரு தேவையில்லாத ஒரு பதிவு உள்ள வந்து ஸ்டோரேஜ் ஆயிருக்கு. நம்ம வந்து மனசோட போராடின போராட்டம், ஒரு சுய முரண்பாடு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு பதிவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்தி வச்சிருக்கு, அது செயல் செய்யாம நம்ம சும்மா விடாது. இப்ப போட்டு இழுத்து பாக்குற மாதிரி பல தடவை இழுத்து பாரு, நீ வந்து வில்ஃபுல்லாவே பண்ணுங்க, அது கிட்டே வேணாம், இது ஏன்டா அப்படின்னு யோசிக்காதீங்க, பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணும்போது அந்த செயலாக வடிவெடுத்து போகும்போது அதனுடைய தேவை குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த புரிதல் வந்து மனசுக்கு நம்ம தாட்டுக்கு எப்படி ஒன்றும் பண்ண முடியாதோ அது மாதிரி இந்த செயலுக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற முடிவு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன ஆகும், அந்த செயல் இருந்து விடுபடுறோம். செயலே நீங்க காரணம் கிடையாதுன்னு முடிவு பண்ணீங்க, செயலுக்கு நாம பொறுப்பு இல்லை, செய்யுங்க. இதனுடைய விளைவு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த செயல் தேவைப்படாம போகுது. ஒரு கட்டத்துல அதனுடைய ஒரு நாளைக்கு 2 தடவை தலைவணியும் தூக்கி பார்ப்பார், அந்த அளவு வந்துட்டார். அப்புறம் அதுவும் இல்லாம போய் டோட்டலா அதுல இருந்து விடுபட்டார். இவர் வந்து நாங்க சென்னையில ஒரு கேம்ப் நடத்தினோம், அந்த கேம்ப்ல இவருடைய அனுபவத்தை சொன்னார். ஆரம்பத்துல இவர் பேர் நாங்க சொல்லாம இருந்தோம், ஏன்னா ஒருத்தவங்க வந்து நம்ம வெளியே சொல்லும் போது அவருடைய பிரச்சனை சொல்லும் போது அவருக்கு இதனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வெளியே சொல்லாம இருந்தோம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, நீங்க தாராளமா சொல்லுங்க, இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டி தவிக்கிறவங்க நிறைய இருக்காங்க, அவங்களாம் வெளியே வரணும், என்னை பத்தி தாராளமா சொல்லுங்க, நான் இதை பத்தி நானே மீட்டிங்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மீட்டிங்ல அவராவே இதை பத்தி பேசினார். இந்த பிரச்சனையில எப்படி விடுபட்டேன், எப்படி எனக்கு இந்த புரிதல் கிடைச்சிச்சுங்கிறத அவராவே சொன்னார். அந்த வீடியோ வந்து நம்முடைய யூடியூப் சேனல்ல இருக்கு, நீங்க அதை பாருங்க, உங்களை அவருடைய அவரு பேசின அந்த உரை கூட உங்களுக்கு உதவியா இருக்கும். அதனால உங்களுடைய செயலியை நீ சுதந்திரமாவே பண்ணுங்க, பண்ணீங்கன்னா அப்ப என்ன ஆகலாம், அது வந்து விடுபட்டு விடுபட்டு நம்ம வெளியே வந்துடலாம். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதை புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்,
இந்த மனசுல தாட்ல நமக்கு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னா நமக்கு எந்த வேலையுமே இல்லை. நம்ம எத்தனையோ தாட்டு, ஒரு மோசமான சூழ்நிலை போது பயம் ஏற்படுது, ஒரு பதற்றம் ஏற்படுது, இது எல்லாமே வந்து அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்காக நமக்கு வந்து வெளிப்பட்டு இருக்குது. நாம இதை வந்து அது இப்போ நீ உண்மையில ஒரு ஆபத்துல சிக்கிக்கிட்டீங்க, உங்களுக்கு பயம் ஏற்படாம அது போல மகிழ்ச்சி அமைதி ஏற்பட்டா என்ன ஆகும், நீங்க அந்த ஆபத்து தப்பிக்கவே முடியாது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நமக்கு இது இந்த வந்து வெளிப்படுது. இது யார் இதை வந்து நம்ம வெளிப்படுத்துறா அப்படின்னா, நம்முடைய நர்வ்ஸ் சிஸ்டத்துல நரம்புல சிம்பத்திக் நர்வ் சிஸ்டம் ஒன்று இருக்கு, அதுதான் வந்து எஸ்என்எஸ் சொல்லுவாங்க. அதுதான் வந்து நமக்கு வந்து பயத்தையும் ஒரு பதக்கத்தையும் ஏற்படுத்தி நம்ம அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு செயல்ல செயல்படுறதுக்காக வெளிப்படுது. அப்படி வெளிப்பட்டது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பேராசிம்பத்திக் நர்வ் சிஸ்டம் அப்படிங்கறது அது சமன்படுத்துது நம்முடைய நர்வ் சிஸ்டத்துல. இது ஒரு இயற்கையான ஒரு அமைப்பு, நமக்கு பயம் தோன்றும், பதற்றம் தோன்றும், அது தாமாவே சரியாயிடுது. அது தோன்றது வந்து எஸ்என்எஸ் நம்ம சொல்றோம், அது மறையறத பிஎஸ்என்எஸ் சொல்றோம், பேரா சிம்பத்திக் நர்வ் சிஸ்டம். அந்த நர்வ் சிஸ்டத்தினுடைய செயல்பாடு அப்படி இருக்கு, அது தாமாவே சரிப்படுத்துது. இந்த பிஎன்எஸ் பிஎஸ்என்எஸ்ங்கிறது வந்து நாம உருவாக்க வேண்டிய விஷயம் இல்லை, தாமாகவே உருவாகுது. நமக்கு நம்முடைய மனசோட இயல்பே எல்லா தாட்டுமே தோன்றி மறையறது தான், தோன்றி மறையறது தான் அதனுடைய இயல்பா இருக்கு. அது மீண்டும் மீண்டும் அது நீடிக்கிறதுக்கு காரணம் வந்து நம்முடைய போராட்டம் தான். இதை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, ஒண்ணு தாட்ல நமக்கு வேலை இல்லை, திங்கிங்கா மாத்தா முட்டா போதும், இல்ல நம்மளை அறியாமே திங்க் பண்ணி செயலுக்கே போறோம் அப்படின்னா செயல் வரியிலுமே நீங்க தாட்டா எடுத்துக்கணும். ஏன்னா உங்க கண்ட்ரோல்னால அது நடக்கல, உங்களை மீறி செயல் நடந்துருது, உங்க கட்டுப்பாட்டில் இல்லை. நீங்க செயல் பண்ணாதான் நீங்க உங்களால அதுல இருந்து விடுபட முடியுது. அப்படிங்கும் போது செயல் வரியிலுமே நீங்க வந்து அதை தாட்டா எடுத்து நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதியை எடுத்துக்கங்க. சரி, நாம எப்படி இருந்தா கரெக்ட், நார்மல் அப்படின்னா எப்படி இருந்தா கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஸ்லைடு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். ஓசிடி பிரச்சனைக்கான தீர்வு நான் பார்த்தோம், தாட்டம் திங்கினா பார்த்தோம். அடுத்து இன்னொரு ஆங்கிள் நான் சொல்றேன், அகம்புறம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு எங்க வேலை இருக்கு எங்க வேலை இல்லை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மள இது பாருங்க, இந்த ஒரு பாப்பா வந்து நடந்து போறா, அவளுடைய நிழல் வந்து கீழே விழுகுது, அவளுடைய உருவம் எங்க இருக்கு, நிஜ உருவம் எங்க இருக்கு, நிழல் இங்க கீழே விழுகுது. இந்த நிழல், இந்த புல்லாந்தரா இருக்கு, இங்க தார் ரோடு இருக்கு. இந்த நிழல் தான் வந்து நம்முடைய எண்ணம் உணர்வு, நம்முடைய மனசுங்கிறதே வந்து ஒரு ரிஃப்ளக்ஷன் தான், ஒரு எதிர்விளைவு தான், ரியாக்ஷன் தான் அது. நம்முடைய நிஜம் பார்த்தீங்கன்னா நம்முடைய புறம் தான், நம்முடைய வேலைகள், நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் புறமா இருக்கு. நம்ம ஒரு மோசமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது ஒரு மோசமான எண்ணமும் மோசமான உணர்வும் உள்ள வெளிப்படுது. ஆனா நமக்கு தான் இந்த எண்ணத்தை, எண்ணங்கிறது நிழல் தான், இதை நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை எதுவுமே இல்லை. அதை மாத்தி அமைக்கணும், அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற எந்த வேலையுமே நமக்கு இல்லை. நம்முடைய கவனம் ஃபுல்லா, இந்த அறிவினுடைய கவனம் வந்து நம்முடைய புற சூழ்நிலையில் தான் இருக்கும். இந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணுன்னு தான் பார்க்கணுமே தவிர, இந்த எண்ணம் சொல்றத கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. எண்ணம் எத்தனை வேணாலும் சொல்லலாம், எண்ணம் சொல்றதையோ உணர்வுக்கோ செயலுக்கு வேணா பயன்படுத்திக்கலாம். இப்ப நாளைக்கு ஒரு சென்னை போகணும், என்ன வருது, எதுல போனான்னு என்ன வருது, நாளைக்கு சென்னை போகணுமே என்ன வருது வச்சுங்க, நீங்க பிளைட்ல போகணுமா, ட்ரெயின்ல போகணுமா, கார்ல போகணுமான்னு முடிவு பண்ணுங்க. இந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண தேவையில்லை.
ஒரு பயமும் அப்படித்தான். நம்ம வரக்கூடிய பயத்தை வந்து நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பயம் வருதா, எது சம்பந்தப்பட்ட பயம் வருதோ அதுக்கான புறத்துக்கான காரணம் என்னன்னு பாருங்க. ஒரு அர்த்தமற்ற பயமா இருக்கு, தொடர்ந்து ஒரு பதிவுனால ஏற்பட்ட ஒரு தொடர் பயணம் பயமா இருக்கு, பயமான ஒரு எண்ணம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு ஓசிடினால. அது நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல, வந்தா வந்துட்டு போட்டோம், அது இப்படினா இருக்கட்டும் அப்படின்னு விட்டா போகும். இப்ப நம்ம வந்து நிஜம் என்பது நம்முடைய புறம் தான், இந்த இந்த உருவம் தான் நிஜம். நிழல் அப்படிங்கிறது எண்ணம் உணர்வுன்னு பார்த்தோம். நமது புறச்சூழலை நிர்வாகம் செய்ய வேண்டுமே தவிர நிழலை நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தோம். இப்ப ஒரு மோசமான ஒரு சாலை இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த பாதையை போன்று மோசமானதாக இருக்கலாம், இன்னும் மோசமான இருக்கு. இதுல நடந்து போறோம்னு வச்சுக்கோங்க, நம்முடைய கால் எங்க வைக்கணும்னு தான் பார்க்கணும். நம்முடைய கால், நம்முடைய புறம், நம்முடைய கால் வந்து இந்த தண்ணியில வைக்காம இந்த மண் பாதையில வச்சு நம்ம கேர்ஃபுல்லா போகணும். நம்ம நிழல் வந்து தண்ணியில உணவக்கூடாது, நிழல கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற வேலை நமக்கு எதுவுமே கிடையாது. நிழல்லாம் ஒண்ணு, நம்ம எண்ணத்தையோ நம்முடைய உணர்வையோ பாதுகாக்கணும். நல்ல எண்ணம் தான் வரணும், நல்ல உணர்வு தான் வரணுங்கிற அங்க எந்த வேலையுமே நமக்கு கிடையாது. எது வேணாலும் வரலாம், அது தோன்றி மறையக்கூடியதுதான். நீங்க இந்த எண்ணத்துக்கும் நம்முடைய உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அதை வந்து கேர்ஃபுல்லா பார்க்கணுங்கிறது. அதுக்கும் நீங்க நிழல் வந்து இந்த தண்ணியில உழுவாம போகணுங்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லை. நீங்க நிழல் வந்து தண்ணியில உழுவக்கூடாது, இந்த மண் தண்ணியில் தான் உழுவணும், தண்ணியில் நினைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நிழல தண்ணியில் உழுவாம பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க நிழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தீங்கன்னா என்ன ஆகும்? நாம என்ன, காலை வந்து சேத்துல விழுந்து விழுந்துருவோம். நிழலை பார்த்து கொண்டு நடக்கும் போது கீழே விழுந்து விடுவதை போல நமது தாட்டை நிர்வாகம் செய்யும் போது புறச்செயல் பாதிப்படையும், நம்முடைய செயல் பாதிப்படைஞ்சிடும். நீங்க நிழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், செயல் தொடர்ந்து ஒரே செயல் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அந்த எண்ணத்துக்கோ அந்த உணர்வுக்கும் முக்கியத்துவமே கொடுக்க தேவையில்லை, அது வந்து தாமா வெளிப்பட்டது, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அது மாறிட்டே இருக்கக்கூடியதுதான். நீங்க புற சூழ்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா மட்டுமே போதும். இன்னும் பார்த்தா இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இது வந்து கார்ல இருக்கக்கூடிய ரியர் வியூ மிரர், இந்த கண்ணாடி. கார்ல நம்ம டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கோம், இப்படி ஒரு கண்ணாடி ரியர் வியூ மிரர்னு ஒரு மேல இருக்கு. இதுல எனி டைம் ஏதோ ஒரு காட்சி வந்துட்டேதான் இருக்கும். இது வந்து பின்னாடி யார் வரா, ஏதாவது கார் வருதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேதான் இருக்கும். நம்முடைய வேலை வந்து முன்னோக்கி போறது தான், நம்ம ரோட்டை பார்த்து முன்னாடி போறது தான் நம்முடைய வேலை. ஆனா இது எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து காரை பார்க் பண்றோம் அப்படின்னா இதை பார்க்கலாம், பின்னாடி ஏதாவது வண்டி வருதா பார்க் பண்ணலாமா, இல்லை ஒரு வண்டியை ஓவர் டேக் எடுத்து நம்ம சைடு வாங்கி போகணும் அப்படின்னா பின்னாடி வண்டி வருதா அப்படின்னு செக் பண்றதுக்காக பார்க் பண்றப்ப தேவையானது, இல்ல பின்னாடி வண்டியை ரிவர்ஸ்ல போறோம் அப்படின்னா அதை பாக்குறதுக்கு தான் இதை பயன்படுத்தணுமே தவிர, எப்பயும் நீ இதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடும், ஆபத்துல தான் முடியும். இது மாதிரிதான் நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணமும் இந்த ரியர்வியூ மிரரும் ஒண்ணுதான். அது நம்முடைய மனசுங்கிறது ரியர்வியூ மிரர் மாதிரி, எனி டைம் ஏதோ ஒரு அதுல எண்ணம் வந்துட்டேதான் இருக்கும், ஏதோ ஒரு காட்சி வந்துட்டேதான் இருக்கும். இதுல காட்சி வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஏன்னா அந்த காட்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்மளால் அதை கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த காட்சி தேவைன்னா இதை பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைனா இதுக்கு கவனிக்கிறத விட்டுட்டு நம்ம ரோட்டை பார்த்து நம்ம டிரைவ் பண்ணிட்டு போனால் போதும், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்போ வந்து ரியல்மியூ மிரரை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அது ஆபத்தாக தான் முடியும். ஆனால் தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி தான் நம்ம வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா செயலுக்கு தேவை அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டு செயல்படுத்தலாம். சென்னை போகணும், நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸாம் எழுதணும், ஒரு என்ன இது இதில் படித்ததுக்கான பதில் இருக்கு, படிக்கலாம்னா படிக்கலாம். அல்லது வந்து நம்முடைய ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அது தேவையான நாலேஜ் சேகரிக்கணும்னா சேகரிக்கலாமே தவிர, எண்ணங்களை சரி பண்ணுறேன் மனசை சரி பண்ணுறேன்னு நம்ம உள்ளே இறங்குறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு காலேஜ் மாணவன் வந்து அவனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுது. பீடெக் படிக்கிற மாணவன், அது நான்காம் ஆண்டு இறுதி ஆண்டு. அவன் வந்து ஒரு பொண்ணோட லவ்வில் இருக்கான், காதலிச்சிட்டு இருக்கான். அது நான்காம் ஆண்டில் அந்த காதல் பிரேக் ஆகிடுது. அவன் வந்துட்டு வேணான்ட்டு அந்த பெண் வந்து கல்லூரி மாணவி அவனுடைய காதலி வந்து அவனை நிராகரிச்சுட்டு போயிட்டான். அந்த பாதிப்புலேருந்து அவனால் வெளியே வர முடியல. கடைசி வருஷம் நல்லா படிக்கிற பையன், அவனால் படிக்கவே முடியல. புக்கை தொடர்ந்தா அவன் ஞாபகம்தான், ஏன் நம்மளை அவாய்ட் பண்றான், ஏன் நம்மளை வந்து வேணான்னு சொல்லிட்டான். இந்த போராட்டத்திலேயே இருக்கிறான்.
மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கிறான். அவனால படிக்கவே முடியல, புக் எடுத்தாலும் அவன் ஞாபகம் தான் வருது. அவன் ஞாபகத்தை மறக்கணும்னு நினைக்கிறான், முடியல. மறக்கணும்னு நினைக்கிறவங்க முடியவே முடியாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தீர்வு இதுதான். என்னன்னா அவளை பற்றிய ஞாபகம் உனக்கு வரதெல்லாம் வந்து தாட்டு தான். தாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும் வந்திருக்குன்ட்டு. தாட்டு எப்படி வேணாலும் வரலாம். நீ அது திங்கிங் ஆக்காத, நீயா அதை சிந்தனை பண்ணி நீயா திங்க் பண்ணி அதை வந்து ஏன் வர வரக்கூடாதுன்னு கூட போராடாது. இப்படி தான் வந்துட்டு போட்டோம். நமக்கு தெரிஞ்சு போச்சு, அவளை வந்து நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, அவ்வளவுதான். இது தாட் அப்படிதான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பாதிப்படைஞ்சிருக்கோம். பாதிப்படைஞ்சதால்தான் தாட் வருது. வந்தா வந்துட்டு போட்டோம். அதுக்கு சுதந்திரம் கொடுத்துரு, இப்படி வேணாலும் வரலாம். நம்முடைய வேலை படிக்கிறதுன்னு நம்முடைய அறிவை படிப்பின் பக்கம் திருப்பும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வந்த தாட் எல்லாம் மறைஞ்சி அவன் படிப்புக்கு தேவையான தாட் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்த்தா பாருங்க, அதுக்கு ஒரு ஸ்லைடு உங்களுக்கு போடுறோம் பாருங்க. ரொம்ப ஈஸியா புரியறதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த கல்லூரி மாணவனுக்கு இந்த கொடுக்கப்பட்ட தீர்வு வந்து பாத்தீங்கன்னா, அதுல இருந்து ஃப்ரீயாகி நல்லா படிச்சு எப்படி இந்த 3 வருஷம் நல்ல மார்க் வாங்கினாரோ அந்த மாதிரி மார்க் வாங்கிட்டாரு. ஏன்னா அவரு தாட்டோட போராடல, போராடாதனால அவர் இதுல இருந்து எளிதா சீக்கிரம் விடுபட்டார். இது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஏன் நம்ம வந்து ஆக்சுவலா மனசை பத்தி நம்ம பேசுறோம் பாத்தீங்களா. இது வந்து ஒரு கார் உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இங்க பாருங்க, நம்முடைய மனமும் நம்ம மனசை பொறுத்தல மனம்னு ஒன்று இருக்குது, அறிவுன்னு ஒன்று இருக்குது. மனம்னா நம்முடைய எண்ணம் உணர்வுகள் எல்லாம், எண்ணங்கள் வருது பாத்தீங்களா. நமக்கு கட்டுப்பாடு இல்லாம எண்ணங்கள் வருது, எத்தனையோ எண்ணங்கள் வருது, எத்தனையோ உணர்வுகள் வெளிப்படுது, அதை வந்து மனம்னு சொல்றோம். வந்த உடனே நம்ம வந்து இது என்ன பண்ணணும்னு யோசனை பண்றோம், நாமளா திங்க் பண்றோம், நாமளா செயல்படுறோம் இல்ல, அதுதான் வந்து அறிவு. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அறிவு, மனதினுடைய ஒரு பகுதி தான் அறிவு. இப்போ ஒரு கார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒட்டுமொத்த கார் மைண்ட்னு வச்சுட்டோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஸ்டேரிங் இருக்குல்ல, ஸ்டேரிங் வந்து நம்ம அறிவுன்னு எடுத்துக்கலாம். இந்த ஒட்டுமொத்த காரையும் வெளியில இயக்கிறதுக்கு காரணமே இந்த அறிவு தான். அறிவுங்கிற ஸ்டேரிங் மூலமா தான் நம்ம காரை இயக்கிறோம். நம்ம வந்து மனசை வந்து கார் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, மனசுல இருக்கக்கூடிய அறிவை வந்து ஸ்டேரிங் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் இதை புரிஞ்சுக்க, இது ஒரு உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக அந்த உதாரணம் சொல்றேன். இப்ப அறிவினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், நம்முடைய சூழ்நிலையில என்ன இருக்கு, நம்ம எந்த சூழ்நிலையை எதிர்கொள்றோம், இந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன செயல் பண்ணணும் அப்படிங்கறது அறிவு சிந்தனை பண்ணணும். அந்த அறிவை கொண்டுதான் புற வேலையை நம்ம செய்யறோம். அப்படி செயல்படாம நம்ம என்ன பண்றோம், இந்த காருக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு எத்தனை சீட் இருக்கு, காருக்குள்ள எத்தனை கண்ணாடி இருக்குன்னு இதை பார்த்துட்டு நீங்க ஸ்டேரிங்க திருப்புனீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்க கவனத்தை காருக்குள்ள வச்சுக்கிட்டு ஸ்டேரிங்க நாம இயக்கணும் அப்படின்னா வண்டி விபத்துக்குள்ளாகும். நம்முடைய கவனம் புறம் நோக்கி, சாலையை நோக்கி, ரோட்டை நோக்கி இருக்கணும். நீங்க ரோட்டை பார்த்துட்டு நீங்க ஸ்டேரிங்க திருப்புனீங்க அப்படின்னா தான் எங்க போய் சேர முடியுமோ அங்க சேருவோம். அப்படி நீங்க ஸ்டேரிங்க இயக்கும் போது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த காரும் ஸ்டேரிங் பின்னாடி வந்துடும், ஆபத்து இல்லாம வந்துடும். அது மாதிரி நீங்க அறிவை வந்து சரிவா பயன்படுத்துங்க. மனசுல என்ன தாட் வேணாலும் வரட்டும், என்ன ஃபீலிங் வேணாலும் வரட்டும், உங்க அறிவு செயல் நோக்கி செயல்படும் போது அந்த தாட் எல்லாம் மறைஞ்சி உங்களுக்கு தேவையான தாட்டா கொண்டு வந்துடும். உங்க புற செயலுக்கு என்ன தேவையோ அது தகுந்தமான தாட்டை வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடும். இங்க பாருங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இவங்க ஒரு பேஷண்ட், மூச்சு விட முடியாம முனகிக்கிட்டு சிரமப்பட்டு இருக்காங்க. இவங்க கார்ல உட்காந்துட்டாங்க, நாம காரை டிரைவ் பண்றோம். இங்க வந்து இந்த ஸ்டேரிங் தான் அறிவுன்னு வச்சுக்கிங்க. இவங்க முனகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம என்ன பண்றோம், காரை வந்து ரோட்டை பார்த்து இயக்காம அவங்க பின்னாடி திருப்பி அவங்கள சரி பண்ண பாக்குறோம். நீங்க முனகாதீங்க, முனகாதீங்க, முனகலை நிறுத்துங்க, நீங்க முனகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, முனகலை நிறுத்துங்கன்னு சொன்னோம்னா இவங்க முனகல் சரியாகுமா, நம்ம அடைய வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியுமா, முடியாது. முனகளை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்லை. நம்ம வேலை என்னன்னா ரோட்டை பார்த்து காரை வந்து ஹாஸ்பிட்டலை நோக்கி வேகமாக கொண்டு போறது தான் நம்முடைய வேலை. இது மாதிரி தான்
நமக்கு ஒரு கவலை வருது, பயம் வருது. அந்த கவலைய அறிவு கொண்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தோம்னா கவலை வரக்கூடாது, பயப்படக்கூடாது, மனசை வந்து நல்ல நிலைமையில வச்சுக்கணும்னு இங்க நீங்க போராடுற வரணும். பிரச்சனை அதிகமாகுமே தவிர சால்வே ஆகாது. நம்முடைய வேலை வந்து இது கவலை சம்பந்தமாகவோ பயம் சம்பந்தமாகவோ புறத்துல ஏதாவது வேலை இருக்கா, அந்த வேலை இருந்தா அதை பார்க்கலாம். இல்லைன்னா இதை நம்ம நிர்வாகம் பண்றதுக்கு நமக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, இதை நம்ம நிர்வாகம் பண்ணக்கூடவும் கூடாது. இப்படி நிர்வாகம் பண்ணும் போது அந்த பிரச்சனை அதிகமாகுது. நம்முடைய வேலை செயல் சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கணுமே தவிர மனதை நிர்வாகம் பண்ற பண்ணக்கூடிய வேலையாக அது இருக்கக்கூடாது. இதை நம்ம புரிஞ்சுக்கும் போது மனதனுடைய பிடியிலிருந்து விடுபடுறோம். மனசு எத்தனையோ ஆர்டர் போடும், அந்த ஆர்டர் எல்லாமே நம்ம அதில் கட்டுப்பட்டு தேவையில்லாமல் இன்னைக்கு இந்த சட்டையை போடு அப்பதான் உனக்கு நல்லது நடக்கும், அந்த சட்டையை போடனா ஆக்சிடென்ட் ஆகும். நீங்க அதை கேட்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களை சிக்கலை கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க, என்ன வேணா பண்ணிட்டோம். நம்ம வந்து அறிவுபூர்வமா செயல்படணும் முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதை விடுபட்டுடலாம். இப்படி ஓசிடி மூலமாக உங்களுடைய செயல் தொடர்ந்து நடக்குது, என்னுடைய தாட்டை மீறி செயல் வருது அப்படின்னா அந்த செயலையும் வந்து சுதந்திரமா செய்யுங்க. அப்ப வந்து இந்த செயல் தேவைப்படாம போகும், அதுல இருந்து எளிதாக நம்மளால விடுபட முடியும். எனவே நம்ம வந்து இந்த புரிதல் ஒண்ணுதான், தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. தாட்டை மீறி நீங்க உங்களை அறியாமலேயே திங்கிங் பண்ணி செயல்பட்டுட்டீங்கன்னா அந்த செயலுக்கு சுதந்திரம் கொடுங்க. சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அந்த செயல் இருந்து நம்ம செயல் இந்த செயல் வந்து தேவைப்படாதான் மாறும். அப்போ நம்ம அதிலிருந்து எளிதாக நம்ம விடுபட முடியும். இதை புரிஞ்சுக்கும் போது நம்ம இதில் இது வந்து குறிப்பிட்ட காலம் ஆகும். நீங்க மெது மெதுவா நம்ம வந்து இந்த புரிஞ்சுக்கிறது தான் நம்ம முக்கியம். ஒரு ட்ரெயின் இருக்கு அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட்ல இன்ஜின் இருக்கு, இன்ஜினை தொடர்ந்து வந்து கம்பார்ட்மெண்ட் வந்து ஒரு ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நம்ம ட்ராக் மாறணும்னா இன்ஜின் ஒன்று ட்ராக் மாறினா போதும், ஒட்டுமொத்த ட்ரெயினும் ட்ராக் மாறின மாதிரி தான். ஏன்னா ஒட்டுமொத்த மீதி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டும் ட்ராக் மாற்றது கொஞ்சம் நாள் ஆகும், ஆனால் உங்கள் முயற்சி தேவையே இல்லை. இன்ஜினை மாற்றுறது மட்டும்தான் நம்முடைய வேலை. இன்ஜினை மட்டும் ட்ராக் மாற்றிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய பெட்டிகள் ஒவ்வொன்றா மாறிடும். அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அது மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மனசு தன்னாலேயே தான் சரியாயிடும், அதனுடைய எல்லாமே வெளிப்பட்டு எல்லாமே வெளியே வந்துடும். நீங்களை மாற்ற வேண்டிய அவசியமே, நமக்கு அங்கே வேலையே இல்லை. இது வந்து இயற்கையினுடைய வேலை. மனசை சரி பண்றது இயற்கையா பண்ணிட்டு தான் இருக்கு. எல்லா உணர்வுகளுமே தோண்டி மறைஞ்சிட்டு தான் இருக்கு. நாம் அதனோட சண்டை போட்டு தான் உள்ள அழுத்தி வச்சிருக்கோம். அந்த அழுத்தி வச்சதுதான் ஒவ்வொன்றா வெளியே வர பார்க்குது. வெளியே வரத்துக்கு அனுமதி கொடுத்தோம்னா எல்லா எண்ணமும் நம்ம விட்டு ஒவ்வொன்றா அந்த அழுத்தங்கள் போக போக நம்ம அது விடுபட்டுவோம். புரிஞ்சுக்கிறது தான், புரிஞ்சுக்கிறத செயல்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய செயலை கைவிடுறது தான் வேலை இருக்கு. நம்முடைய முயற்சியை கைவிடுறது தான் வேலை. நம்ம மனசோட இவனால ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் சரி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த முயற்சியை கைவிட்டுருங்க. அந்த முயற்சியை கைவிட்டாலும் டீட்டு போயிடும், நமக்கு அங்கே வேலையே இல்லை. அது என்னுடைய இயக்கமே கிடையாது. மனசுல சொல்றது எல்லாமே வந்து பக்கத்து வீட்டு காலிங் பெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒருத்தர் காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கதவை திறந்து அவங்க கிட்ட என்ன வேணும்னு கேட்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் நமக்கு இருக்கு. இதே பக்கத்து வீட்டுல காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்க, நமக்கு சத்தம் கேட்கும், யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா நம்ம போய் என்னன்னு கேட்க வேண்டிய அவசியமோ அந்த காலிங் பெல்லுக்கு ரெஸ்பான்ஸோ பண்ண தேவையில்லை. அது மாதிரி நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரே வகையான எண்ணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. விட்டா போதும், இல்லை அதை மீறி செயலா போயிடுதா, செயலையே பக்கத்து விட்டு காலிங் பெல்லாம் வச்சுக்கிங்க, அவ்வளவுதான். செயல் என்ன வேணா வரட்டும், நீங்க வில்ஃபுல்லாவே செய்யுங்க, அதுக்காக டிலீட் ஆகாதீங்க. அதை வில்ஃபுல்லாகவே செய்யாது, அந்த செயலுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது அதுவும் தேவையில்லாமல் போயிடும். இந்த வகையில் நம்ம புரிஞ்சிக்கும் போது மிக விரைவில் நீங்கள் இந்த ஓசிடியிலிருந்து விடுபட்டுடலாம், நார்மலாக வந்துடலாம். இதுக்கு நீ எந்த அளவு பாதிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கான காலம் எடுத்துக்கும், இயற்கை வந்து எடுத்துக்குது. அதனால வந்து நீங்கள் என்ன சரியாவேன்னு பார்க்காதீங்க. நீங்கள் இதே கூட இந்த மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அதனுடைய அளவுகளை குறைச்சி மெது மெதுவாக குறைச்சி வாங்க, கொஞ்சம் குறைங்க, அதனுடைய எஃபெக்ட் வேற மாதிரி மாறும். அதை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அதை ஏத்துக்குங்க, அந்த தாட்டை ஏத்துங்க, இல்ல செயலான செயலை ஏத்துக்குங்க, வில்ஃபுல்லாவே செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது நார்மல் செய்யும், அப்புறம் முடியும் இன்னொரு அளவு, அதுல இருந்து ஒரு கால் மாத்திரை அளவை குறைங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க இந்த மாத்திரையினுடைய அளவை குறைச்சிங்கன்னாதான் உங்களால தாங்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பா மாறி நாளுக்கு நாள் குறைஞ்சி மருந்து மாத்திரையே இல்லாம நம்முடைய நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். இந்த புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சொல்லக்கூடிய இந்த சென்னையில மறைமலை நகரில் இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் தான்
நான் சொன்ன பார்த்தீங்களா, பில்லோ கடியில் பாம்பு சுத்திட்டு இருக்குதுன்னு பயம், வெங்காயமெல்லாம் உடைஞ்ச கண்ணாடி சாப்பிட்டா வயித்த கிழிச்சிருங்கிற பயம், தண்ணியிலெல்லாம் விஷக்கிருமிகள் இருக்குது இதை சாப்பிட்டா இறந்துருவோம் அப்படிங்கிற பயம், இதுல இருந்து விடுபட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புரிதலை கேட்டுதான் அவர் 6 மாத காலத்துல மருந்து மாத்திரையே இல்லாம முழுமையாக நார்மலுக்கு வந்திருக்காரு. அவருடைய வீடியோ நம்முடைய இதில் இருக்கு, நீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த புரிதல் சம்பந்தமாக நீங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மள ஃபோன்லையும் தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே இது பேசிட்டோம், கேள்வி பதிலுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குவோம். உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்க விரும்புகிறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கான பதில் வாங்கிக்கிங்க. நாம் வந்து யார் யாருக்கு கேள்வி இருக்கோ நீங்கள் கேட்கலாம். இன்னொரு காமன் நேரத்தில் நம்ம இதை வந்து நிறைவு கொண்டு வந்துடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட், நீங்கள் தேவையான கேள்விகளை கேட்கலாம். வாங்க, ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்கார், சரவணமூர்த்தி எக்ஸலண்ட் ஐயான்னு போட்டிருக்காங்க, நன்றி ஐயா. இப்போ பாலச்சந்திரன் நீங்க வாங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க, முடிஞ்ச வீடியோவோட வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அதுதாங்க ஐயா, நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி ஐயா, அந்த உடல் ரீதியா தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் நம்மளுடைய அந்த கருத்தை என்னதான் நம்ம வந்தாலும் அந்த பயம் அந்த கொஞ்ச நேரம் வரைக்கும் ரொம்ப தாக்கத்தை கொடுத்துட்டு இருக்குங்க ஐயா. என்ன பண்ணுது பயம்? உதாரணத்துக்கு நமக்கு செஸ்டாண்ட ஒரு பெயின் வந்துச்சுன்னா அந்த அந்த செஸ்ட்ல இருக்கிற அந்த பெயின் இருக்கிற வரைக்கும் இது ஹார்ட் அட்டாக் இருக்குமா இல்ல இது ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்குமான்ற அந்த அந்த எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குங்க ஐயா. சரிங்க, நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்களா ஒண்ணு இல்லன்றாங்களா இல்ல ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க ஐயா, இது ஒரு ஸ்ட்ரெஸ் தான் காரணம்னு சொல்லிட்டாங்க. இது நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன். இந்த மாதிரி அந்த அந்த உடல் ரீதியா அனுபவிச்சுட்டு இருக்கும் போது உண்மையாவே இதை கற்பனையா இல்ல உடல் ரீதியா அனுபவிச்சுட்டு இருக்கோமான்றது அந்த புரிதல் இல்லாம அந்த அது அந்த புரிதல் இல்லைங்க ஐயா, அதான் கஷ்டமா இருக்கு. இது உண்மையாவே நம்மளுடைய கற்பனையா இல்ல உண்மையா உடல்ல தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான்னு தெரியலங்க ஐயா. ஆனா போய் செக் பண்ற போதெல்லாம் எதுவும் இல்லைன்னு தான் வருது. எது இல்லைன்னு வந்து விட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா எது இல்லைன்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படிங்கும் போது இது வந்து ஒரு பிரம்மை தான் உங்களுக்கு, ஒரு பயம். அந்த அந்த எண்ணத்தினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணமும் ஒரு வகையான ரசாயன மாற்றத்தை வந்து உடம்புல உண்டாக்குதுங்க. எந்த எண்ணம் தொடர்ந்து நீடிக்குதோ உடம்புல வந்து ஒரு ரசாயன மாற்றத்தை உண்டாக்குது, அது அந்த வலி இருக்கிற மாதிரி காட்டுது. ஓகேங்களா? நீங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த அப்ப ஏற்பட்டு பயத்துக்கும் சுதந்திரம் விடுங்க. பயம் வந்தாலும் சரி இப்படிதான் வரும், அதை அக்செப்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வழியே இருந்தா கூட சரி, இது வந்து நேச்சர் தான். பட் ஆனா நீங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், நமக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்கிறத நீங்க வில்ஃபுல்லா முடிவெடுத்தா மட்டும் போதும். மீதி ஏத்துக்குங்க, உங்களுக்கு வரக்கூடிய பயத்தையும் அந்த ஒரு பதற்றத்தையும் ஏத்துக்குங்க, வலியை கூட ஏத்துக்குங்க. நீங்க வில்ஃபுல்லா முடிவு பண்ண வேண்டியது, புத்திபூர்வம் முடிவு பண்ண வேண்டியது வந்து நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இது தேவையற்ற பயம் உண்டு தெரிஞ்சுக்கங்க போதும். உங்களுக்கு அதிகமா அமிலம் சுரக்குது அதனால இந்த வயிறு கொண்டுறாங்க. இதை சரி பண்ணணுமே அப்படின்ற போதுதான் சரி நம்ம ஸ்ட்ரெஸ் எப்படி சரி பண்ணுற போராட்டத்துக்கு வந்துடும். அது வந்து நமக்கு மனசுல வந்து ஒரு என்ன வகையான ஸ்ட்ரெஸ் வந்திருக்கோ அது நேச்சரும் எடுத்துங்க. ஒரு சூழ்நிலை ஸ்ட்ரெஸ் வருது அனுபவிச்சுட்டு இருக்கிற போது இப்போ ஒன்னும் எண்ணங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீங்க என்னன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வேற மாதிரி கொடுக்கணும், ப்ராக்டிக்கலா கொடுக்கணும். நீங்க போன் பண்ணுங்க, நீங்க எதுனால ஸ்ட்ரெஸ் வந்து உங்ககிட்ட இருந்து வரணும், ஆரம்பத்துல இருந்து வரணும். வரும்போது ஒவ்வொன்றா நம்மளால அந்த கலைய முடியும். சரிங்க, இந்த ஒரு கேள்வியில வந்து நான் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. சொல்லுங்க. வீடு சம்பந்தப்பட்ட எனக்கு வந்து அந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில பயம், பிளஸ் வந்து மாமியார் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் பயம். அது வந்து என்னன்னா அவங்க ஒண்ணுமே பண்ணலனாலும் எனக்கு திரும்ப திரும்ப வந்து அவங்க சம்பந்தமான பயம் வந்துகிட்டே இருக்கு. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா
அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிடணும். இந்த மாதிரியே வந்து இது வந்து என்னன்னு வச்சுன்னா, இதுக்கு ஒரு நான் அடிக் மாதிரி ஆயிட்டேன். அவங்க வந்தாலே வந்து ஐயோ இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி. ஆனா வந்தா ஒன்னும் நடக்கும், ஒரு சில நாள் நடக்கும், ஒரு சில நாள் நடக்காம போகும். ஆனா வந்து இந்த பயம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து எனக்கு அன்னாடு வந்து இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே ஆயிடுச்சு. இதனால என்ன ஆயிடுதுன்னா, எனக்கு வந்து நைட்டே வந்து 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும் நம்ம, அப்பதான் அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வேலையும் முடிக்கணும். இதனால என்னோட தூக்கம் பாதிக்குது. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சில சமயங்கள்ல ஐயாவோட வீடியோஸ் புக்ஸ் அதெல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த சர்டன் பீரியட் வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு வந்த மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து பழைய மாதிரி அதே தாட் திங்கிங்ல போயிடுது. அதாவது இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ற வரைக்கும் நமக்கு இப்படிதான் இருக்குமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இப்போ வந்து வருமானம் நமக்கு சுத்தமா இல்லாம போயிடுமோ, அவங்க இப்படி நிறைய வேஸ்ட் பண்றாங்களே, இந்த மாதிரியான பயங்கள் எனக்கு திரும்ப திரும்ப வருது. இவ்வளவுதான் கால்குலேஷன் கூட பண்ணா கூட கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்துருது. இது கடைசி காலம் வரைக்கும் நமக்கு இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு பயம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. என்ன சார் பண்றது? ஒண்ணு இல்லம்மா, இப்போ கொஞ்ச நாள் இந்த ஐயாவுடைய தாட் அண்ட் திங்கிங் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நாள் நல்லா இருக்குங்கிறீங்கல்ல, அப்ப நல்லா இருக்கிறது எப்படி ஆகுது அப்படின்னா, நீங்க அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டீங்க, உங்க தாட்டுக்கு திங்கிங்கா மாத்தாம இருக்கீங்க, அதுக்கு வந்து ஃபேர் வருது, அதுவும் வந்து நீங்க ஓகே அக்செப்ட் பண்றீங்க. அதனால அது வந்து எப்படி தோன்றுச்சோ மறைஞ்சிருது, மறைஞ்சுன்னா உங்களுக்கு நல்ல ஃபீலிங் ஏற்படுது. அப்புறம் என்ன ஆகுது, அந்த நல்ல ஃபீலிங் வந்து மறுபடியும் நல்ல ஃபீலிங் மேல ஒரு ஆர்வம் வந்துருது, அது வந்து விடுபட்டோம், நம்ம சரியாயிட்டோம்னு ஒரு ஃபீலிங் ஆயிடுது. எகைன் வரும்போது ஏன் நமக்கு வந்து நல்ல ஃபீலிங் இருந்துச்சு பத்தியா, நீங்க மறுபடியும் வந்து அந்த நல்ல ஃபீலிங் மேல ஆர்வத்தை கொடுத்தோடனே எகைன் அதே பிரச்சனை, ஒரு நிலையை தக்க வைக்க முயற்சி பண்றோம், எகைன் வந்து அந்த பயம் வரும்போது முதல் நல்லா இருந்துச்சு ஏன் மறுபடி வருதுன்னு. எப்ப வந்தாலுமே அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா நம்முடைய எந்த அளவு நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம், எந்த அளவு நம்ம போராடி போராடி உள்ள வந்து அதை வந்து பிரஷரா வச்சிருக்கோம், அது ஒவ்வொன்னா இயற்கை வந்து ஒன்னா வெளியே தள்ளிட்டு தான் இருக்கும். நம்முடைய வேலை அங்கே ஒண்ணுமே கிடையாது, அது சார்ந்த புற வேலை இருந்தா பண்ணலாம், இல்லைனா இது நேச்சர்னு எடுத்துட்டா போதும். இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த பயத்தை பொறுத்தவரையும் நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல பேசுறதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா கூட அந்த 10 பேர் மீட்டிங்ல நான் ஒரு கருத்தை தெரிவிக்கணும், ஒரு பிசினஸ் விஷயமான மீட்டிங்கா இருக்கலாம், இல்லை ஒரு வேற ஒரு மீட்டிங்கா இருக்கலாம், அந்த 10 பேர் முன்னாடி இருந்தாங்கனாவே எனக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும்னு எடுத்துட்டு வந்திருப்பேன். எனக்கு வந்து அவங்கள பார்த்த உடனே நாம ஏதாவது சொதப்பிடுவோமோ, நாம ஏதாவது பேச முடியாம போயிடுமோ அப்படின்னு ஒரு நடுக்கம், பயம், கையெல்லாம் வேத்துரும், உள்ளங்கையெல்லாம் வேத்துரும், மேல வேத்துரும், வார்த்தையே வெளியே வராது. எனக்கு சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடும், எதுவுமே ஞாபகத்திலே இருக்காது, டோட்டலா அவுட் ஆயிடும், அந்த வேலையே சிறப்பா இருக்காது. எல்லாருமே என்னடா வந்தான் ஏதோ உளறிட்டு போயிட்டாங்கிற மாதிரி ஆயிடும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த அப்படிதான் பாத்தீங்கன்னா பயத்தை நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வேலை நான் சொல்ல வந்த விஷயத்த உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், உங்களுக்கு எளிதாக புரியணும். எப்படி பேசுனா என்னால் எந்த விளக்கங்களோட சொல்லும்போது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை எப்படி நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறோமோ, புரிஞ்சுக்கிற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறோமோ அதுதான் சிறப்பு, அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் முக்கியம். அப்போ என் கவனம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பய இதுக்கு மேலே என்ன பண்ணிட்டு இருந்தா, பயத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தேன், பயப்படவே கூடாது, எதுக்கும் நான் பயப்படக்கூடாது, தைரியமா பேசணும்னு நினைச்சிட்டு இருப்பேன், அது உள்ள தைரியமா பேச முடியல. பயம் வருது, நேச்சர் வருது, என் இயல்பு இருந்து வெளிப்படுது. பட் பயம் வரும்போது என்னுடைய கவனம் வந்து நான் கரெக்டா இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணாம சொல்லணுங்கிறதுல கவனத்தை கொண்டு போகும்போது பயமும் வருது. நான் என்னுடைய கவனம் வந்து என்னுடைய பேச்சில் இருக்கு, அப்ப வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன், எதை கம்யூனிகேட் பண்ணு நினைச்சனோ அதை சொல்லிட்டேன். அப்போ பயம் வந்து என்ன ஆகுது, உதவிக்கு தான் வருது. இப்போ நாளடைவில் என்ன ஆகுனா பயம் குறையுது, நான் அதை நிர்வாகம் பண்ணுறவர்களும் பயம் துளி அளவு கூட குறையல. பயத்துக்கு நான் அனுமதி கொடுத்த உடனே தான் செயல் பக்கம் நான் போன உடனே பயம் டே பை டே அப்படியே குறைஞ்சிருச்சு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கவனம்ங்கிறது வந்து ஒரு லைட் டார்ச் லைட் மாதிரி, நீங்க சரியில்லைன்னு முடிவு பண்ணி உங்களையே நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிங்க, நான் கரெக்டாக பேசுறேனா, நான் கரெக்டாக இருக்கிறேனா அப்படின்னு உங்களையே நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால புறம் நோக்கி செயல்படவே முடியாது. ஆனா நீங்க வந்து உங்க கவனத்தை புறம் நோக்கி வச்சீங்க அப்படின்னா என்ன வேணா பயம் வந்துட்டு போட்டோம், நம்ம கண்ட்ரோலே இல்லை. நீங்க புறம் நோக்கி வச்சீங்கன்னா இந்த பயமே உதவிக்கு வந்துடும். எப்படின்னு கேட்டா, ஒரு டார்ச் லைட் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க உங்களுக்கு நேரம் அடிச்சு பாருங்க டார்ச் லைட்டை, என்ன ஆகும்? இந்த செல்போன் இருக்கு, இது வந்து நான் இரவு வெளிச்சம் ஃபுல் இருட்டு,
நான் என்ன பண்ணுறேன், இந்த டார்ச் லைட்டை வந்து பாருங்க லைட் இது, என் மூஞ்சி நேரம் அடிச்சு பார்க்குறேன்னு வச்சுக்கலேன், என் கண்ணு கூசும், எனக்கு வெளியே யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. இதை லைட் இப்படி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் வெளியே என்னுடைய புறம் நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறேன், என்னாகும், எங்கெங்கே என்ன பிரச்சனை தெரியும், எங்கே பாதை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அது மாதிரி பயத்தை நீங்க நோக்கி செயல்படுறவர்களும் பயம் தீர்வே கொடுக்காது, அது இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் புறம் நோக்கி கவனத்தை கொண்டு போனீங்கன்னா இந்த பயமே உங்களுக்கு உதவிக்காக அந்த மாதிரி மாறிடும், நாடியில் அது இல்லாமே போயிடும். நம்முடைய பயம்ங்கிறது உள்ள இருந்து வெளியே வந்து போகணும், அது மறையிறதுக்கு இடம் கொடுத்தா அவ்வளவுதான், எல்லாமே தோன்றி மறையுது, நம்ம போராடுறதுனாலதான் நீடிக்குது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, முகம் பாக்குற கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீங்க எவ்வளவு நேரம் சண்டை போட்டாலும் அந்த உருவம் உங்களுக்கு போகாது. நீங்க எப்ப அது கவனிக்கிறது வந்து விடுபடுறீங்களோ அப்பயே வந்து அது அந்த இடத்துல நிக்காது. அதுதான் அதனால நீங்க வந்து பயத்துக்கு செயல் நோக்கிங்களா, செயல் உங்க கவனம் வந்து நீங்க உங்க சமையல் பண்றீங்க, உங்க சமையல்ல கவனத்தை செலுத்துங்க, உங்க உங்களுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய இதை வராங்கன்னு சொல்றீங்களே அவங்களை எப்படி நிர்வாகம் பண்ணு பாருங்க, அவங்களை எப்படி மேனேஜ் பண்ணு பாருங்க. பயத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க, பயம் வந்தா வந்துட்டு போறது நேச்சர், நீங்க கொண்டு வரல, உங்களால ஒருபோதுமே அதை நீக்க முடியாது, நீங்க முயற்சி பண்ணி அதை நீக்கவே முடியாது. அதுக்கு அலோவ் பண்ணுங்க. உங்க அறிவு வந்து பயத்தை நிர்வாகம் பண்ணு முயற்சி பண்றவர்களும் பயம் போகாது. உங்க அறிவு வந்து பொருட்கள யார நிர்வாகம் பண்ணும் என்ன வேலைன்னு பாருங்க, பயம் உதவிக்கு வந்ததா மாறிடும். ஓகேமா? நான் இன்னொன்னு, இந்த ஒரு புக்கி வந்து நான் படிச்சிருந்தேன், ஒரு இடத்துல வந்து நம்ம ஆழ்மனம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நமக்கு உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது அது எப்படி சார், அந்த ஆழ்மனம் எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நமக்கு உதவிக்கு வரும்? ஒரு ஆபத்தா ஆழ்மனம், அடிமனம், ஆழ்மனம்ங்கிறோம். ஆழ்மனம் வந்து பிரபஞ்ச மனம்னு சொல்லலாமா? அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எப்ப தேவையோ அப்ப வெளிப்படும். எதுவுமே வெளிப்படுறது வந்து உணர்மனம் மூலமா தான் வெளிப்படும், நம்முடைய கான்சியஸ் மூலமா தான் வெளிப்படும். ஒரு சிக்கலான சூழ்நிலை, அந்த சூழ்நிலை உங்களை அறியாமலே வெளிப்படும், நீங்க அதோட போராடுறதுனாலதான் இதெல்லாம் தடைபடுது. நீங்க மனசுல சுதந்திரமா இருந்தீங்கன்னா எங்க தேவையோ அங்க வந்து ஆழ்மனம் வந்து உதவிக்கு வந்துடும். ஒரு ஆபத்தான சூழ்நிலை பாருங்க, நடக்கவே முடியாதவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க, எங்கிருந்து எனர்ஜி கிடைக்கும், ஒரு ஆபத்தில் ஓடுவாங்க, சும்மா ஒரு எட்டு படியேற முடியாது, ஒரு அஞ்சு செவத்தை தாண்டுவாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசு சுதந்திரமா இயங்கும்போது தான் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஆழ்மனம் வந்து உதவிக்கணும். அதை நீங்க எதிர்பார்க்கறவங்க நடக்காது, நீங்க அதை விட்டுருங்க, அது தேவைக்கு அதை பார்த்துக்கும். இப்ப புறநோக்கி செயல்ல நம்ம ஈடுபடும் போது இந்த நம்ம கரெக்டான சிச்சுவேஷன்ல ஆழ்மனம் வந்து உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. ஆமா, தேவை அது தேவைன்னா வரும், நீங்க அது வருதா வருதுன்னு பாத்தீங்கன்னா வராது, நீங்க உங்க கவனம் அங்க தேவையில்லை. எல்லா ஆழ்மனமும் உணர்மனமானதான் வெளியே வந்தாகும். நீங்க ஒரு சுச்சுவேஷனை டீல் பண்றீங்க, அதுக்கான எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிட்டு நீங்க அந்த சுச்சுவேஷனை தான் டீல் பண்ணுங்கிற முடிவுக்கு வந்தீங்கன்னா அதுக்கான எனர்ஜி உங்ககிட்ட இருந்து வந்துட்டே இருக்கும். நீங்க எனர்ஜி பக்கம் திரும்பி வருதான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி வராது, மனசுல நமக்கு வேலையே கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்முடைய வேலை ஃபுல்லாவே வந்து புறம் நோக்கி தான். ஓகேங்கம்மா? நம்ம மேற்கொண்டு பேசினா போன்ல கூட நம்ம பேசலாம் நம்ம, ஏன்னா நம்ம வந்து டைம் 9 மணி அடிச்சனால மீதி கேள்விக்கும் பதில பார்த்து நம்ம நிறைவு கொண்டு வந்துருவோம். நன்றிம்மா. ஓகே, வெயிட் பண்றேன். கிருஷ்ணா, ராதாகிருஷ்ணா வாங்க, நீங்க உங்க கேள்வி கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்ப நான் நேரா டைம் ஆயிடுச்சு, நேரா கேள்வி கேக்குறேன். ஆமா, இப்ப இந்த தாட் அண்ட் திங்கிங் தான் நம்மளுக்கு வந்து பெருமை, ஒரு எல்லா இதையும் தீர்வு வந்து தாட் அண்ட் திங்கிங்ல தான் வருது நம்மளுக்கு, ரொம்ப சிம்பிளாவும் இருக்குது. ஆனா ஒரு சில டைம்ல வந்து புற வேலையில வந்து இது வந்து தாட்டா இல்ல திங்கிங்கா அப்படின்ற மாதிரி ரெண்டுக்கு நடுவுல ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுது. இப்ப நீங்க ஒண்ணு சொல்லிடுறேன், நீ இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதுதான் எனக்கு தோணிச்சு. அந்த ஃபர்ஸ்ட் தடவை வந்து பூட்டு போட்டிருக்கா, வீடு பூட்டி இருக்கா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுல வந்து என்னன்னா உண்மையிலேயே பூட்டாம இருக்கிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி தேவையில்லாம நம்ம யோசிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல வர்ற மாதிரி ஒரு, நீங்க பூட்டும் போதே கவனத்தை அங்க வச்சு பூட்டினீங்கன்னா உங்களுக்கு டவுட் வராது,
வேற எங்கயோ இருந்தாதான் பூர்ணமா டவுட் அப்படி டவுட்டே வந்தா கூட ஒரு தடவை வந்து போய் பாத்துட்டீங்கன்னா போதும். இது நார்மல் தான், ரீச் பண்றது வந்து ஒரு தடவையா இருந்தா நார்மல் தான், அதே தொடர்ந்து நீங்க பண்ணீங்கன்னா அது அப்நார்மல். ரெண்டாவது இது தாட்டா திங்கிங் அண்ட் கன்ஃபியூஸா இருக்குன்னா அது கன்ஃபியூஸா இருக்கிறது எல்லாமே தாட்டு தான். உங்களுக்கு தெளிவா நீங்க தான் திங்க் பண்றீங்க தெரிஞ்சாதான் திங்கிங், மற்றபடி கன்ஃபியூஸா இருக்கிறது எல்லாமே தாட்டு தான். சரி சரி ஓகேங்க ஓகே ரொம்ப நன்றி. என்ன ஒரே ஒரு क्वेश्चन ஒரே ஒரு क्वेश्चन ஐயா, இப்ப என்னோட பையனுக்கு வந்து 14 வயசு அது. இப்ப அவங்க விளையாடுறப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பக்கத்துல இருக்க பசங்க எல்லாம் ஏதோ ஒரு கிண்டல் பண்றாங்க, பண்றப்ப அவன் ஏதோ தூக்கி அடிச்சிடுறான். ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க தெரியாம கிண்டல் பண்ணிடுறாங்க. ஏதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு போன் புது போன் வாங்கியிருக்காங்க, பாரு நான் வச்சிருக்கேன் நீ இல்ல பாரு உன்கிட்ட இல்ல பாரு அப்படின்ற மாதிரி லாஜிக்கா ஒரு கிண்டல் பண்றதுக்கு கோபம் வருது. அப்ப இவன் என்ன பண்றானா தூக்கி ஏதாவது தூக்கி அடிச்சிடறான், அவங்களுக்கு அடிபட்டு பிசிக்கலா அடிபட்டுருது. தப்பு வந்து இவன் மேல மாதிரிதான் இருக்குது, ஆனா இது இப்படி பண்ணவும் கூடாது. ஆனா அவங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறது? குழந்தைங்களுக்கு டீல் பண்றது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸி புரிய வைக்கலாம். அவங்க கிட்ட வந்து அவன் வந்து கிண்டல் பண்ணான், இன்சல்ட் பண்ணிட்டான், அதனாலதான் எனக்கு கோபம் வருது. நீ வந்து கோபம் வரதுல தப்புன்னு சொல்லாதீங்க. நீ கோபப்பட்டது தப்புன்னு சொன்னீங்கன்னா தப்பு, கோபம் அவன் அறியாமதானே வருது. கோபம் வந்தது உன் தப்பு இல்லப்பா, சொன்ன மாதிரி யாருக்கா இருந்தாலும் கோபம் வரத்தான் செய்யும், இது வந்து நேச்சர் தான். அந்த செயல்படுத்துறது எப்படி செயல்படுத்துதுங்கிறதான் இங்க முக்கியம். கோபத்துக்கும் கோபத்துக்கும் நீ பொறுப்பு இல்லை, உன்னை அறியாம வந்துச்சு, அது தப்பும் இல்லைன்னு புரிய வச்சீங்கன்னா அதுக்கு அவன் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு எப்போ புரிஞ்சுக்கிறானோ அப்ப ஒரு நிதானம் வரும். அது எப்படி டீல் பண்ண முடியுங்கிறது அவனுக்கு புரிஞ்சிடும். இந்த இந்த பிரச்சனைய நம்ம யார்கிட்ட சொல்லணும், எப்படி டீல் பண்ணுங்கிற ஐடியா வந்து அவனை அறியாம அடிச்சிட மாட்டான், அது வந்து செயல். அதனால வந்து கோபத்துல தப்பு இல்லைங்கிறத புரிய வச்சா போதும். இந்த புரிதலையும் அவங்க ஈஸியா கொடுத்துடலாம். நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்க புரியற மாதிரி பேசும்போது அவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. நீ கோபப்படுறது தப்புன்னு சொன்னீங்கன்னா தப்பு, ஏன்னா வந்து இன்னும் கோபப்படுவான், அதுல ஒரு சுயமுறன் மாதிரி உருவாகிறான். ஆமா, நீங்க கோபப்படுறது தப்புலாம் சொல்ல, கோபம் வந்து யாருக்கா இருந்தா அப்படிதான் வரும், அது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத சொன்னா போதும். சரி 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 ஓகேங்க ஓகேங்க ஓகே ஓகேயா, ரொம்ப நன்றியா. நன்றிங்க. இப்போ மெசேஜ் நிறையா போட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, கிரேட் சொல்யூஷன் ஐயா, ஆல் யுவர் ஸ்லைட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆர் இன்டீட் ஹெல்ப்ஃபுல் டு ஆல் த பீப்புள், மெனி மோர் அப்ளாஸ் டு யூ, தேங்க்யூ. வென் ஐ ஆஸ்கிங் டாக்டர் ஓசிடி வில் பி ஹேப்பனிங் செரோட்டின் கெமிக்கல் இன்பேலன்ஸ் அப்படிங்கிறாங்க, இட் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. சிரோட்டின் கெமிக்கலுடைய இன்பேலன்ஸ் தானா கூட, அது ஏன் இன்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன போராட்டம் தான் இன்பேலன்ஸாக மாற்றுது. இது எல்லாமே ஒரு மூளை சம்மந்தப்பட்ட விஷயம்தான். மனமே வந்து மூளையை மையமாக வச்சு தான் இயங்குது, அதனுடைய வெளிப்பாடே வந்து நரம்பு மூலமாக தான் எல்லாமே செயல்படுது, கெமிக்கல் ரியாக்ஷனாக மாறுது எல்லாமே. அது ஏன் இம்பேலன்ஸ் ஆகுதுன்னு அவங்கள கேட்டு பாருங்க. அது இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு காரணம் நம்முடைய முரண்பாடு தான், நம்ம உள்ளுக்குள்ள சண்டை போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் காரணம். அதை புரிஞ்சுட்டா போதுங்கய்யா, அற்புதமான விளக்கம். ஓகே, தெளிவான விளக்கம். ஓகே, தேங்க்யூங்கய்யா. ஓகே, வேற எதுவும் நம்ம, ஏன்னா டைம் வந்து கிட்டத்தட்ட நம்ம 1.5 மணி நேரம் எடுத்துட்டோம், நம்ம நிறைவு கொண்டு வந்துடுவோம். மேற்கொண்டு நம்ம இதை பற்றி கூட இன்னும் 2-3 செஷன் நம்ம பண்ணலாம். நீங்கள் வந்து இசமாக நம்ம ஃபோன்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், தேவையானவங்க கூப்பிடுங்க. நன்றிங்கய்யா, வணக்கம். நம்ம நிறைவு பண்ணிவிடுவோம். நன்றி, வணக்கம்.